எங்க சைக்கிள் ஃபேக்டரிக்கு வருகை தருவது எங்களுக்கு ரொம்ப பெருமை தருது. பொதுவா துறைங்க பிசினஸ் விஷயமா யாரையும் நேர்ல போய் பார்க்க மாட்டாங்க. உங்க முதலாளி கிருஷ்ணகிரி சார பத்தி நிறைய கேள்விப்பட்டு பிடிவாதமா நேர்ல பாக்கணும்னு வந்திருக்காங்க. முதலாளி கிருஷ்ணகிரி ஏன் அப்பாங்கிறதுக்காக நான் சொல்ல, பணத்தாலையும் படிப்பாலையும் அவர் முன்னுக்கு வரல, கடுமையான உழைப்பால் முன்னுக்கு வந்தாரு. 4 வயசுலயே சைக்கிள் கடையில் வேறதா சார்த்தா அப்பவே சைக்கிளை பார்ட் பார்ட்டா கட்டி ரிப்பேர் பண்ணுவாரு. இந்த ஃபேக்டரிய தன்னுடைய சைக்கிள் கடையில் 4 நாள் செங்கல்லா கொண்டு வந்து கட்டினார் சார். இஸ் இட் எஸ் ப்ளீஸ் சிட் டவுன், ஐ வில் இன்ஃபார்ம் தி பாஸ். உட்காருங்க உட்காருங்க. யோ, 1,00,000 ரூபாய் ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க துறைய. அத்தான் அவங்க கிட்ட பேச விடாத, தனிய லூஸ் மாதிரி பேசி வர பிசினஸ் கெடுத்துரும், அறிமுகப்படுத்தி வச்சு அழைச்சிட்டு வந்துரு. முதலாளியே பார்க்க முடியாது சொல்லிட்டா. யோ, காலையில இருந்து ரூமுலே காணோம் சார், குப்பை கூட இருந்து கக்கூஸ் வர தேடிட்டேன். எங்காவது மரத்தடியில் ஆடு புலி ஆடிட்டு இருக்கும், போய் எடுத்துட்டு வாப்போம். ஏன் அப்படி முதலாளி ரூமாத்துல நின்னு இறச்ச போறீங்க? எங்க முதலாளி ஏசி இல்லாம கூட இருந்துருவாரு, எங்க இறைச்சலன்னா அவருக்கு வேலையே ஓடாது. போயா, நல்ல முதலாளி வந்து சேர்ந்தாயா உங்களுக்கு? சத்தியமா இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாத. இல்ல அண்ணா, ஓரளவு லாபத்தோட உருப்பிட்டுதான் கம்பெனி. கிருஷ்ணகிரி சார் நீங்களா? என்னங்க இது வேஷம்? வேஷமா ஒண்ணு இல்ல, மிஷினரியில படுத்து கொஞ்சம் ரிப்பேர் பாத்துட்டு இருந்தேன். நீங்க போய் கெஸ்ட் கூட்டுவாங்க, 1 நிமிஷத்துல ரெடி ஆயிரு. என்னங்கப்பா பெரிய அண்ணன் கிட்ட கொடுத்து கரைஞ்சே போட சொல்லுங்க. வாங்க. ஹலோ சார். எங்க முதலாளிய ஹலோ சார் ஐயான்னு கூப்பிட்டா வேலை நடக்காது. என்ன உங்க துறைகளை எங்க முதலாளிக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டு சொல்லுங்க. அண்ணே அண்ணே, கம் கம் கம், நைஸ் சீயிங் யூ. சிஜம் உட்காருங்க. ஏஜென்ட் சாரி, ஐ மேட் யூ ஆல் வெயிட். What's this? A present from my Scotch whiskey. Scotch whiskey? Oh, Satti Seema Sarayam. Sarayam? What will you have? What will you have to eat? Anything you like. Anything I like? நான் சாப்பிடுறத சாப்பிடுறீங்க, நான் சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காது. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதே துறைங்களுக்கும் கொடுங்க. கொடுக்கலாமா? கொடுத்து பாப்போம். எங்க எவ்வளவு பெரிய முதலாளி, நீங்க எங்க மிஷின் கீழே போய் படுக்கணும்? மாசம் ஒரு 4,000 ரூபாய் விட்டறிஞ்சு ஒரு ஃபோர்மேனை போட்டு கூடாது? 4,000 ரூபாய் சம்பளம் வாங்குற போர்மேனை விட பட்டறையில 400 ரூபாய் சம்பளம் வாங்குற போர்மேன், அந்த 4 பேர் அவங்கள நம்பித்தாயா நான் தொழில் நடத்திட்டு இருக்கேன். ஐயோ, நான் பாட்டாளி வர்க்கையா, காக்கி சொக்கா போட்டுட்டு அரைப்பேண்ட் போட்டுட்டு என்னால உட்கார முடியும்? உங்களை மாதிரி வரவங்க என் கம்பெனியை பத்தி கேவலமா நினைக்கூடாதுன்றது சூட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடறத சாப்பிடறேன், நீங்களே வந்துருச்சு. ஐயோ என்னங்க, துரங்களுக்கு கைமுறுக்கும் கமர் கட்டும் கொடுக்கறீங்களே? சொன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு இதான் பிடிக்கும். எப்படி சாப்பிடறான் பாரு துரை. How is it? Delicious. Delicious. Hey, you like it? I like its கமர் கட். என்னங்க பள்ளி கூடத்து பசங்க திங்கறது எல்லாம் நீங்க திங்கறீங்க? படிக்கிற வயசுல சைக்கிளுக்கு பஞ்சர் போட போயிட்டயா? இதெல்லாம் வாங்கி திங்க வசதி இல்ல, வாங்கி தர ஆளும் இல்ல எனக்கு. பச்சகுதிரை தாண்ட பருவத்துல பட்டாணி சுண்டல் வித்துட்டு இருந்தேன், அதனால்தான் அப்ப விட்டதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கணும்னு இப்ப எனக்கு ஒரு வெறி. மத்தியானம் 1 மணிக்கு சோத்த நேரத்துல சோறு தின்ட்டு கதவை தாழ் போட்டு என்ன பண்ற தெரியுமா? 1 மணி நேரம் பம்பரம். இப்படி எல்லாம் ஒரு ஆசியா? விசித்திரமான ஆளா இருக்கீங்க. டீசென்டா திட்டுங்க நீங்க. என் பொண்டாட்டியே பைத்தியக்காரங்கிறான், என் பிள்ளைகளா என்ன கோமாளிங்கிறாங்க. இருந்தாலும் நான் என்னமோ இதெல்லாம் திருட்டு தினமா தின்னுட்டு தான் இருக்கேன். இவ்வளவு சம்பாதிச்சேன் தவிர எனக்கும் வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷன் லட்சியம் இருக்கு தெரியுமா? புரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். குனியறதுக்கு ஆள் கிடைச்சா இப்பவும் பச்சை குதிரை தாண்ட நான் தயாரா இருக்கையா? யார் குனியறாங்க எனக்காக? அப்பா தேங்க்யூ டா துரை. அட போடா என கேள்வி கேட்பது இதுதான் நிஜ வாழ்க்கை என்பது. அந்த ஆசைகள் இப்பத்தா பலிக்கிறது. கண்ணாவா பொண்ணா தோலிகள் ஆடலாம்மா, உன்னாலே நானும் வாலிபனாகலாம்மா. பப்பே நடா குறித்த பாமத்தா எப்போதும் நான் ஜெயிப்பேன்.
நாம் உச்சி நாம விளையாடினா அண்ணாச்சி தான் புடிப்பே. சமயமும் கிடைச்சது சபலமும் பிறந்தது சிறு சிறு விஷயத்தில் மனசவந்த விரும்பு. சகலமும் புரிஞ்சவன் இருந்தத மறந்திடும் கேட்ட இதயம் எனக்கு. அந்த ஆசைகள் இப்பத்தா பலிக்குது. வசதிகள் கிடைச்சது படம் கடக்க போறது. ஹலோ, குட் ஈவினிங் துர்கா டார்லிங். பாத்தியா, அம்மா போச்சுப்பா. அங்கே நில்லு. யாரையா உன்னையா என்னையா? என்ன சார் இது, நில்லுன்னு மகா எல்லாமே சொல்றாங்களே உங்களதான். டிரைவர் ஒன்னதான். அப்பா நான் பொழைச்சேன், நில்லுன்னா நிக்க வேண்டியதானே. அம்மா மரியாதையே கொடுக்க மாட்டேங்க நீங்க. 5 மணிக்கு ஃபேக்டரி விட்டு புறப்பட்ட கார் வீட்டுக்கு 8 மணிக்கு தான் வந்திருக்கு. கார்ல கோளாரா இல்ல கார்ல இருந்த ஆள் மேல கோளாரா? பரவாயில்ல, ஒரு ஆக்சிடென்ட் மேடம். வந்து கார் ஏரோப்ளேன் மேல போகுது. ஏரோப்ளேன் மேலயா? கார் எப்படியா மேல போகும்? அது ஒண்ணு இல்ல, கார் மேல வட வச்சிருந்து அந்த வாசலுக்கு வந்த காக்கா காரியை செத்து குடிச்சிட்டு போச்சு. அப்புறம் உடனே நிறைய என்ன பண்ணுச்சு? போய் சொல்ல கூட அறிவு வேணும். காரு பிளேன்ல மோதிச்சா. சரி நீ போ போ போ, போய் யோசனை பண்ணே. நாளைக்கு நல்ல பொய்ய வந்து அம்மா கையில சொல்லணும், புரியுதா? போ. நீ போகல. அப்ப நான் போறேன். யாரு மேடம்? எனக்குறேன்
கட்டி எப்படி இது நானே மாட்டிக்கவா இல்ல அதையும் நீங்க தான் பாத்தியாக்கா அத்தாடிக்கிற கூத்த என்ன ஃபேக்டரிக்கு வெள்ளக்கார துறை வந்திருந்தாங்க அவங்களுக்கு கம்மர் கட்டு கைமுறுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு அவமானம் அவமானம் நான் வரேன் துர்கா ஹோட்டலா வீடா தெரியல யார் யாரோ ரூம்ல இருப்பது அப்பா தலை வலிக்குது சுக்கு காப்பி கொடுங்கப்பா சாரி சார் டீ டைம் ஓவர் கரெக்டா 9 மணிக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தா சாப்பாடு ரெடி அரை மணி நேரம் லேட்டா வந்தா அதுவும் கிடையாது இந்த விட்டு முதலாளி எனக்கே சாப்பாடு இல்லங்கற நீ கட்டின கணவனே ஆனாலும் டைம் பிரகாரம் தான் காரியம் செய்யணும்னு அம்மா உடைய உத்தரவுங்க வெல் செட் மோகன் நல்ல உரைக்கிறாப்புல சொன்னீங்க நீங்க போலாம் நான் வரேன் மேடம் குழந்தைங்களுக்கு அப்பா கிட்ட பாசம் கிடையாது கூலிக்கு வேலை செய்யறவங்களுக்கும் மரியாதை கிடையாது எப்படி எப்படி இருக்கும் நீங்க குடும்ப தலைவர் மாதிரியா நடந்துக்கிறீங்க ஏதோ சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இன்னைக்கு ஊர்ல இருக்கிற 10 பெரிய மனுஷங்கள நீங்களும் ஒருத்தர் இன்னும் சைக்கிள் காத்தடிச்சு காலத்தையே நினைச்சு கூத்தடிச்சா குழந்தைங்க உங்களை கோமாளின்னு தான் நினைக்கும் அதான் ஏன் இஷ்டப்படி அதுங்களை வளர்க்கறேன் வளர்க்கறியே நல்லா வளர்க்கறியே புண்ணு புண்ணு மாதிரி வளருங்க பையனை பாரு பிகாம் படிக்கிற பையன் நிர்வாண படம் வரையறான் இதெல்லாம் கலைக்கண்ணோட பார்க்கணும் ஆமா இத பாக்கிறதுக்கு ஒன்றரை கண்ணு தான் வேணும் போல இரு இரு உள்ள போவணும்னா இங்க பாரு ஆடைகளை கட்டி வச்சிட்டு வாங்குறாம வாங்க என்னமா வைக்கும் நான் என்ன அண்ணியனா கொஞ்சம் காலை விரிச்சாப்புல உட்காரு ஏய் வேதா உருப்பட மாட்டடா நீ ஏண்டா சொந்த வீட்டுல ஒரு பொண்ண குட்டி வச்சு நிர்வாண படம் வரையறா நீ நாயா தயவு செஞ்சு வெளியே போறீங்களா மரியாதை மரியாதை என்ன கண்ணா நீ என்ன படிப்பு படிச்சிட்டு நினைப்பு இருக்கா பிகாம் தவறி சொல்லிட்டான் கண்ணா அக்கௌண்டன்சி பரீட்சையில 27 மார்க் வாங்கியிருக்கேன்டா 27 அதுங்க இல்ல 22 தான் எதிர்பார்த்து பேப்பர் அவுட் ஆகல நான் என்ன செய்ய அது சரி உனக்கு இந்த படிப்பெல்லாம் ஒத்து வராது நிறுத்திரு சந்தோஷம் ரெண்டு சீமை பசு வாங்கி தரேன் கறந்துக்கிறியா அதையும் படம் தான் வருவியா ஐயோ 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 பெத்தனே பெத்தனே அப்பா நிர்வாணங்கிறது கலப்பா கவர் பண்றப்ப தான் மனுஷன் கவர்டாயிரும் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவா என்னைக்கு மனுஷன் பஞ்ச துணியாக்க கத்துக்கிட்டானோ அன்னைக்கே துணிவை எழுந்து பஞ்சாயிட்டான் அப்பா அப்பா ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா அனுப்பேன் புண்ணியமா போகும் வரவே மாறுது முதல்ல வெளியே வா போலாம் உன்னை உள்ளவே விட்டுக்கூடாதுண்ணா ஹாய் மம்மி இதே எப்போ வந்துச்சு பையனே தேவலன்னு வந்துச்சு அது இது இது என்னம்மா இது பண்ணா தோல் பெருசாகும் தோல் பெருசா என்ன பண்ண போற இங்க கொண்டா அம்மா என்ன கணம் ஏம்மா ஏற்கனவே இதெல்லாம் தூக்கி கையெல்லாம் கால் மாதிரி வளர்ந்துட்டு வருது உன் விரல் பட்டுச்சுன்னா வீட்டுல கண்ணாடி பாத்திரம்லாம் பொட்டு பொட்டுன்னு உடையுது பண்ணி அம்மா கண்ட வளர்த்து உள்ள வச்ச மாதிரி என்ன கணம் இப்படி உடம்ப வளர்த்து வச்சு நாளை கல்யாணம் ஆகி போச்சுன்னா புருஷன் அன்பு அணைக்க போக ஐசோட இருக்க வேணாம் சரியான லூஸ் டேடி நீ மம்மி இதை நீ கட்டி கப்ப நான் இருந்திருந்த குறுக்க பூந்து தடுத்து இருப்பேன் ஆமா ஊருக்கு போயிருந்துச்சு பாவம் கல்யாணத்துப்ப ஆஸ்பத்திரியில ஆழ்மா இருந்த கேஸ் இது பொண்ணா இட்ஸ் 8:30 டிவி பாக்குற டைம் பன்னி வளர்ப்பு எப்படின்னு கத்துறாங்களாம் கேட்டுக்க என்ன மல்லிப்பூ பச்சியா இது என் வீட்டுக்கு பூடா பச்சி இந்த பக்கம் கிருஷ்ணகிரின்னு பேர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் வாங்கிட்டு வந்தேன் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அந்த பச்சி வானலையில போட்டு என்ன மத்தக்கி எடுத்துருவாங்க என்ன மாட்டி விட்டு அடே சின்ன வயசுல நான் நீ ஒன்னா படிச்சவங்க விவரம் கருத்துக்கு தெரியாது பிறகு என்ன முகா அந்த காலத்துல அந்த பச்சி தூங்கணும் எவ்வளவு எங்க இருப்பேன் தெரியுமா இப்ப இவ்வளவு காசு இருக்குது பச்சி தூங்க விடுதா உப்பு இல்லா சோறா போட்டு சாவடிக்குதே கழகம் சத்தம் படாத எங்கயாவது செவத்து வரமா மறைஞ்சு நின்னு இந்த சின்ன போடு ஓரகட்டு ஓரகட்டு சொந்தமா நாலு மிளகா தோட்டமே இருக்குது இருந்து மிளகா பச்சி திருட்டுத்தனமா திங்கணும்னு அவன் தலை எழுது என்ன மாமனார் உமக்கு சாப்பாட்டுல கட்டுப்பாடு போடலையா அம்மா பொண்ணு சம்சாரம் போயாச்சு பேசுறதுக்கு ஆள் இல்ல வாய்க்கு வேலை வேணா அஜீர்ணத்திலே ஒரு ஆள் செத்துட்டானா பேப்பர்ல நியூஸ் எப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்க நாளைக்கு வரும் ஏம்பா இந்த வெள்ளப்போய் ஒண்ணு தெரிஞ்சிட்டு இருந்து அதுவா அது பாரு சவாயில கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு போய் சேர்ந்துருச்சு மாமனார் வயிற்றுக்கு இது என்ன சேப்புக்கோழி முட்டையா அதுக்கு கக்கா வலி குணமாயிருச்சோ குணமா வலியா இருந்தாலும் ஒரு சாவி கொத்த கூட முழுங்கிடுங்க நீங்க சரியா போயிடும் ஒரு கப் மோர் அனுப்பு ஒழிஞ்சது கழம் யோ எங்கயா பராக் பாத்துட்டு இருக்க மவுண்ட் பேட்டன் மகாதேவன் வீட்டுக்கு இங்க தான் இருக்கணும் இறங்க இறங்க போலா ராய் அகில இந்திய சர்வர் அண்ட் பட்லர் யூனியன் இனிமே ஒழுங்கா யூனியனுக்கு சந்தா கட்டல பயல்களா யூனியன் ஆபீஸே வடநாட்டுக்கு மாத்திட்டு போயிடுவேன் ஆமா கல்கட்டா பாம்பேல எல்லாம் ஒழுங்கா சந்தா கட்டுறாங்க லோக்கல் பசங்க உங்களுக்கு கொள்ள வந்தது ஏடா
உங்களை ஏண்டின்னு கூப்பிட முடியல, ஏண்டான்னு கூப்பிட முடியல. சரி விடு, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 2000 கேரியர் கூடி இருக்குல்ல, நீங்க ஏன் சந்தா கட்டல? வேலை கொஞ்சம் அதிகம், கோச்சுக்காதீங்க. ஒரு துண்டுல உன் குடும்பம் பூரா சட்ட தைக்கலாம்ல, உன் செருப்பு நம்பர் ஒன்ன தாண்டாது. இவனுக்கு பாவம் வராது, தாவும் வராது, என்னதான்டா சொல்றான்? ஏதோ ஒரு பார்ட்டி வருதான் தலைவரே, அதானடா? அப்பா அப்பா, ஏடா இங்கிலீஷ்ல 26 எழுத்துலயும் எஃப் மட்டும் அழுத்தி படிச்சியா? போங்க அப்பா, எனக்கு அதே வருது. போங்க அப்பா, பார்ட்டி வருதா, போங்க. வணக்கங்க. வணக்கம். மவுண்ட்பேட்டன் மகாதேவன். நான் தான். நீங்க யாரு? என் பேரு தில்லிங்க. பள்ளியா? இல்லீங்க. டெல்லியா? குதுப்பினார்லாம் சௌக்கியமா? சர்வர் யூனியன் தலைவர் மவுண்ட்பேட்டனை பிடிச்சா நடக்காத காரியமே இல்லைன்னு சொன்னாங்க. குடி, கல்யாண விஷயமா பேச வந்தேன். கல்யாண விஷயமா? காபி சாப்பிடுங்க. காப்பின்னா எனக்கு உசுருங்க. ஏங்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைங்க நிறையவே கைவசம் இருக்குது. ஹோல்சேலா ஒரு ரேட்டை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடலாம். ரொம்ப சந்தோஷமுங்க. கல்யாணத்துல நாடகம் டான்ஸ் வேணும்னா அதையும் நடத்தி போடலாம். ஏண்டா போட்டு அரிக்கிறீங்க? சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. என்னவா? ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஹரிச்சந்திரா நாடகம் போடுறதுல இந்த பயலுங்க ஸ்பெஷல். அப்பல, நான் ஃபான் பரபன். என்னங்க சொல்றாரு அவரு? பரத வேஷம் போடுவானா? பரத வேஷமா? ஹரிச்சந்திர மயானத்துல பரதம் கருத்து வர்றாரு? மயானம் தானுங்களே, யாரு வேணாலும் வரலாமே. தசரதன் செத்த உடனே பரத கொல்லி போட வர வேணாம். வந்த உடனே சந்திரமதிய கூட்டு போயிடுவான். பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. ஆறு இருக்கு, அப்படியே வைங்க. நீங்க போங்க. மாப்பிள்ளைய பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எதுக்குங்க பாக்கணும்? நீங்க தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே. மல்லின்னு ஒரு அநாத பையன, அவனுக்குதான் என் பொண்ணு. அனச்சா, மல்லிக்கு பொண்ணு பாக்குறேன்னு யார் யார் சொன்னது? அவன் தான் வாரிசு. அவனுக்கு சோத்த போட்டு ரேஸ் குதிரை மாதிரி வளர்க்கறேன்னு ஏன்னு தெரியுமா உனக்கு? என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு தான். பக்கத்துல வந்து பல்ல பேத்துடுவா. ஆமா ஆமா, இவர் அப்படியே மண்மல குஞ்சு இவர்கிட்ட மயங்கி விழுந்துட்டாங்க. உன் மோதிரிக்கு உன போய் கல்யாணம் கட்டிக்கணுமா? உள்ள கத்திரிக்கா பொடாங் வெள்ள பண்ணி உன்னை விட அழகா ஒருத்தனை பிடிக்கிறப்ப. ஆஹா, உன்னை கட்டிக்கிற உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை கட்டிக்க போற முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்க வளப்பு பையனுக்கு உங்க பொண்ண கட்டி வைங்க. இருந்தாலும் பையனை ஒரு வார்த்தை கலந்துங்க. இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானான்னு கேட்டுக்கங்க. யானா என்ன இங்க வரச்சொன்னே அவன் தான். அடுத்த வேலை சோத்துக்கு வக்கு இல்லாம குப்பை மேட்ல கிடந்த உன்னை கூட்டி கொண்டாந்து சோத்த போட்டு படிக்க வச்சு சொகுசா வாழ்றான்னு கல்யாணம் பேசுறதுக்கு ஆளே அனுப்புற நீ? சோறு போட்டீங்கன்ட்டு செவத்துக்கு தாலி கட்ட சொன்னா கட்டணுமா? நான் படிச்சு முடிச்சு சம்பாதிக்கிறப்போ நீங்க செலவு பண்ணதா வட்டியோட தர? இங்க என்னடா குறகண்ட? எனக்கு இந்த இடமே பிடிக்கல. அழுக்கு ஜனம், அழுக்கு வீடு. எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் பிளான்ஸ் இருக்கு தெரியுமா? பெரிய பணக்காரனாய் பிசினஸ் பண்ணி கொட்ட மாதிரி வீடு கட்டி எப்பவும் என்ன சுத்தி ஒட்டு மாட்டி விட ஒரு ஆளு, சூ தொடக்க ஒரு ஆளு, கை கட்ட ஒரு ஆளு, ஒரு வேலைக்கு ஒரு கார்ல சவாரி பண்ணணும். முடிச்சுக்கடா, தூங்கினது போதும். மவுண்ட் என்னாலையும் சம்பாதிக்க முடியும். இப்ப ஒரு ரூபாய் கொடுங்க, உடனே டபுள் ஆகி காட்டுறேன். 2 8 தருவியா? பணக்காரனுடைய கஷ்டத்தை அவனுங்களை கேட்டா தாண்டா தெரியும். ஏண்டா அவனுங்கள்லாம் ஏசி ரூமுக்குள்ள பூந்துக்கிறானுங்கன்னா அவனுங்க அழுகிற சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு தான். எனக்கும் பாருக்கு நடுவுல பஞ்ச போட்டா பத்திக்கும். ஏன் பஞ்ச போடுற? பஞ்ச போடுற அளவுக்கு ஏண்டா இடவழி விடுற? உரசிக்கிட்டே நெல்லு பத்திக்காது, தித்திக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு விடுதலையே கிடையாதா? இந்த பாரு, அடுத்த மாசம் பரிசம் போடுறேன். ஓடுற வேலையெல்லாம் விட்டுடு. இந்த பஃபுக்கு என்ன குறைச்சல்? மாப்பிள்ள மாதிரி இல்ல. இந்த மவுண்ட்க்கு ஏன் ஃபுஃபே இப்படி போகணும்? அந்த அனாஃபைய அனாஃபைய மல்லி, அவன் பின்னால ஏன் சுப்பனும்? மல்லி ஃபாரு ஃபுஃபு ஃபஃபு ஃபாரு ஆஹா தா
பார்வை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. டேய் நான் செத்தா நீ எனக்கு கொள்ளி போடுவியா? நேற்று தான் என்ன கேட்டுச்சு, ஒரு ஆளை விடாத, எல்லாருக்கிட்டே இதே கேள். கொள்ளிஃபானி இப்ப போடு, நான் போடுறேன். பாரு எனக்கு கிடைக்குமா? இங்க பாரு, பச்ச குப்பிக்கிட்டு இருக்கேன். தெய்வீக காதல் பேசாம மல்லி எங்க தூக்கிட்டு போயிட்டா? ஃபூல் ஃபூல் மாதிரி பேசாதே, மல்லியே பூக்கணும். பாருவ பூக்கினா அடி என்ன பண்ற பாரு. இந்தியாவிலேயே அதிகமா சைக்கிள் விக்கிறது நம்ம தான். இருந்தாலும் சின்ன சின்ன கம்பெனிகள் நிறைய வந்து சீப்பா சைக்கிள் விக்கிறதுனால காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. சேல்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு டைரக்டர்ஸ் நீங்க கொடுத்த சஜஷன்ஸ் ஐடியாஸ நம்ம மேனேஜிங் டைரக்டர் ரொம்ப கவனமா படிச்சுட்டு இருக்கிறாரு. சந்திரலேகா, பொதுமக்கள் வேண்டுகோள் கிடங்க இன்று மட்டும் 4 காட்சிகள். சந்திரலேகா இன்றைய கடைசி. சந்திரலேகா சந்திரலேகா. சந்திரலேகா படம் ஓடுது, அந்த காலத்துல பாக்கணும் துடிச்ச படம். திட்டத்தை நம்ம கடைசி ஆட்ட முடியலமா? தேவையில்லாமல் தெரியுமில்ல வாரத்துல ஒரு முறை சாட்டர்டே மட்டும் தான் நம்ம ஒரே படுக்கையில படுக்கிறோம். வாரம் ஒரு முறை. போன சனிக்கிழமை நீ வீட்டுல இல்ல, கல்யாணத்துக்கு போயிட்ட. அதுக்கு முந்தின சனிக்கிழமை உனக்கு உடம்பு சரியில்லை. பஞ்சகாலத்துல கூட குழாயில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுறாங்கம்மா. நான் சும்மா உணவுங்கிறதுக்காக உசுர விட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனாவசியமா என்ன பலாத்காரம் பண்ண வைக்காதம்மா. பலாத்காரமா? You mean rape? Yeah. சொல்றியா? வெளியில போகத்தான் இங்க வந்து படுத்துக்கிட்டீங்களா? வாங்க வாங்க, இன்னைக்கு பேசிக்கிறேன். ஒரு முறை இதே மாதிரி சண்டை போட்டு ஊரை சுத்திட்டு வந்தா நல்லதா இருக்கும் போல இருக்கு.
சத்தம் போடாதடா, முடிச்சுக்க போறான். அரக்கன் தூக்கத்துல இருக்கான். இவனா, இவன் முடிச்சுக்கிற மாதிரியா தூங்குறான், முடிஞ்ச மாதிரில தூங்குறான். சரி, எழுப்பி விட்டாதடா. சரி, நான் முன்னாடி போய் தண்ணி சாப்பிடுறேன். பின்னாடி விட்டுரு. ஓகே. கவல் காத்தது போதும் மகனே, உரட்டை விட்டு உறங்கு. ஐயோ பகடியா அம்மா, என்ன மோகா, அதுக்குள்ளார படுத்தது அசதியா? அங்க ஏறட்டடா பேசிட்டு இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன். அப்ப இங்க படுத்திருக்கிறது யாரு? அடா பாவி, கதவை திறந்து போட்டு போக வேண்டாம் சொன்ன கேட்டியா? எவனோ திருடன் வந்து படுத்திருக்கான். திருடனா? ஆமா. என்ன திருடன் திருடிட்டு போக வேண்டியதானே, ஏன் படுக்கை போட்டு இங்க படுத்திருக்கான்? விடிஞ்சதும் முதல் பஸ்ல போலான்னு கலப்பா படுத்திருக்கான் போல. அப்படியா? திருடன் கூட கட்டி பிடிச்சு சண்டை பண்ணு எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி எல்லாம் ஒன்னா அமைதி கவனிச்சியா? யாரடா நீ? திருப்பு திருடன் சிங்கார வேலனா? நீ மட்டும் உண்மையான ஆண்மகராக இருந்தால், முகத்துல வேட்டி இருந்தால், வெளிய விட சோம்பேறி, சோமாரி, கேப்மாரி, ஒல்லமாரி, ராஜகுமாரி. உங்கட்டுக்கு வந்து கூட்டு போயிடறான். வெளியில போக எனக்கு வழி தெரியல. இங்க எங்க தனியா சுத்திட்டு இருக்க? உள்ள கத்திரிக்கா போட வெள்ள பண்ணி. அம்மா, முதுகுல சுடு தண்ணி ஊத்துறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? ஏய் ஏய், உள்ள கத்திரி. மல்லி 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 மல்லி, என் கூட துணைக்கு வரியா? ஒரு ஆளு பின்னாலே துரத்துட்டு வரோம். எனக்கு வேற வேலை இல்ல. உனக்கு இவ்வளவு கல் நெஞ்சுன்னு தெரியாம போச்சு. நீங்களும் ஒரே குரூப்பா? எனக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மா தமாஷ் பண்ணேன். மட்டுமா மட்டு, நாங்களும் மூணு எண்ணிக்குவா? ஒன்னு மூணு. ஒரு அடிக்க மூணு பேர் வராங்க. நம்ம சாய்ஸ் நான் முட்டு பேர் தான் வந்துட்டாங்களேப்பா. இருங்க சின்ன.
நம்ம முதலாளி என்ன வருவாரான்னு பாக்குறேன். அவர் எங்கடா வேலையெல்லாம் விட்டு வர போறாரு? அப்பா காய்ச்சல பட்ட போய் இந்த குடிசைக்கு ஓடி வந்தாரு. ஃபேக்டரி அஸ்திவாரம் போட்ட நாள்ல இருந்து வேலை செய்யற முதல் தொழிலாளி அந்த மாதிரியோட அப்ப வேண்டாம். அவன் செத்ததை இவ்வளவு நிதானமா வந்து சொல்லுவீங்க? நாட்டுல இருந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்கோங்க, உள்ள உடமாட்டேன்ட்டாங்க. கையில பணம் இல்ல, ஒரு 1000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது, உள்ள இருந்து எடுத்து. சாரி, உங்க கோட்டா பணம் மொத்தத்தையும் வாங்கியாச்சு, 1ஆம் தேதி வரட்டும். 1ஆம் தேதி எங்கிருந்து வரப்போகுது? சரி, கரெக்ட் டைம் என்ன சொல்லு, செகண்ட் படி சொல்லணும். 9 மணி 10 நிமிஷம் 24 செகண்ட் எனக்கு கிளப்ல நிறைய வேலை இருக்கு, பெரிய வண்டி நான் எடுத்துட்டு போறேன், நீங்களும் போல. செக்ரட்டரி போய் மாலை போட்டு வந்துடுவான். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், எத்தனை முதலாளிங்க தொழிலாளிங்க வீட்டு சாவுக்கெல்லாம் போய் பாட தூக்குறாங்க? அதனால தாண்டி நம்ம ஃபேக்டரியில ஸ்ட்ரைக்கு ஒழிகன்னு கோஷம் வர்றது இல்ல. யூனியன் மீட்டிங்ல நானும் ஒர்க்கர்ஸ்க்கு சமமா உட்காந்து கீரை விட தின்னுட்டு இருக்கேன். 4 மெஷின் வாங்கி போட்டா 40 பேர் வேலை செஞ்சுட்டு போகுது. மெஷின் செய்யுதா? மெஷின் எனக்கு தெரியாது. கேவலம் எடையை காட்டுற மெஷின் கூட 10 பைசா போட்டதுக்கு அப்புறம் தாண்டி சரியான எடையை சொல்லுது. 30 நாள் முதுகொடிய சம்மட்டி அடிச்சுட்டு முதலாளி உனக்கு வேணுங்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை கொடுறான்னு 1ஆம் தேதி வேறவையை தொடச்சுக்கிட்டு சம்பளம் வாங்க நிக்கிறானே என்ன நம்பி? அந்த தம்பி 1000 மிஷினை விட அவன் ஒருத்த எனக்கு வசதி. ஆ, உன் பிள்ளைக்கு என் வேதுன்னு பேர் வச்ச ஞாபகம் இருக்கா? இவனை வயிற்ற சுமந்துக்கிட்டு நீ ஆஸ்பத்திரியில இருக்க, வலிகண்டதா கேள்விப்பட்டு நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஃபேக்டரியில ஒரு ஒர்க்கர் உண்மையான தொழிலாளி ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டான். அந்நேரம் பார்த்து தகவல் வந்துச்சு உனக்கு புள்ள பிறந்துட்டான்னு. செத்தவன மடியில போட்டுட்டான். தாய் கிட்ட வேது எங்கேயும் போயிடலாமா? என் குடும்பத்துல என் மகனா பிறந்துட்டாமா, என் பிள்ளைக்கு பேர் வேதுவா தான் இருக்கும். பைய செத்ததுக்கு காம்பன்சேஷன் பணம் கூட கேட்க வராத அந்த தாய் நம்ம புள்ள காப்புக்கு ஒரு கிளுகிழப்பு வாங்கிட்டு வந்து நின்னுச்சடி. இன்னும் சொன்னா கரன்சியால ஜெயிக்க முடியாது, எத்தனையோ விஷயங்களை கத்தசியால ஜெயிக்க முடியும். வெட்டியா பேசிய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. துர்கா, அவதான் பெரிய வண்டி எடுத்துட்டு போயிட்டா, நீயாவது உன் வண்டி எடுத்துட்டு கூட வாய். நானே வெளில போயிட்டு இருக்கேன், பாக்குறேன்ல. உன் பேரை மாத்திக்கடா, வேது சகிக்கல, கேவல வர்க்கரோட பேரை வச்சுப்பேன். ஒரு மணி நேரம் உன் வண்டி எனக்கு கொஞ்சம் தெரியா? சாரி டேடி, உன் பழசுல வந்துட்டு எங்க அப்பாங்கிறத மனசுல வச்சு நடந்துக்கிய, எங்க மானமாவது போகாம இருக்கும். பரத்னா, உனக்கு எப்படி ரத்னான்னு பேர் வந்துச்சு தெரியுமா? நம்ம ஃபேக்டரியில குப்பு கொட்டுற ஆயாவுக்கு ஒரு முறை கால்ரா வந்து. நான் வரேன். முதலாளித்துவத்தின் மொத்த பிரதிநிதி அவள் இருந்துங்க, உருப்பிடுமா இதுங்கெல்லாம்? வாங்கி போட்டா 40 பேர் வேலையை பார்க்கும் சொன்னல்ல? 4 மிஷின்ல 1 ரிப்பேர், மீதி 3 எங்க நிக்குது? எனக்கு அர்ஜென்ட்டா போகணும், டிரைவர் கிட்ட சைக்கிள் கொடுத்து விடுங்க, வேற வண்டி வர வைக்கணும். என்னங்க, கிளப்ல ஜெனரல் பாடி கூட்டணும் 11 மணிக்கு. ஒரு வர்க்கர் பாடி தூக்கணும்ங்க 10 மணிக்கு. ஒரு காரியம் செய்ய, பொடிநடையா நடந்து போ. காஸ்ட்லி செருப்பா கழட்டி கையில எடுத்துட்டு போ. என்னங்க? நானும் வரேன். நீங்க கிளப்புக்குள்ளார ஒண்ணு வர வேண்டாம், முன்னாடி இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். இந்த பாரு, வண்டியில ஏறிட்ட, பேசாம வரணும், இல்ல எங்கயாவது கீழே போட்டு போயிடுவா. என்னது இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? உன் வாழ்க்கையில செய்யற முதல் நல்ல காரியமா இருக்கட்டும், வாய துறக்காம வா. மாரி, அங்க பாரு, அம்மா கூட வந்திருக்காங்க. பெரிய அண்ணா நல்லா வாழ்ந்தாரு, நம்ம எல்லாம் வாழ வச்சுட்டுதான் போயிருக்காரு. கல்யாண சாவ நம்மள நினைச்சோம். ஐயா வந்து கூட எங்களுக்கு பேர் சொல்லிங்க, எங்களை மதிச்சு இந்த குடிசைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, வாங்க சாப்பிடு பேர் கூட சொல்ல முடியலீங்களே. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்பா உடல 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் பார்க்கவே போறது இல்ல. இந்த நிலைமையில நீ இந்த வீட்டுக்கு வந்து அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பெருமை கவனிச்சியா?
கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி உன்னை உபசரிக்கிறான். மிஷனா மிஷன் நான் போனோம். முதல்ல அவரை கொண்டு வச்சுட்டு அப்புறமா உன்னை அனுப்புறேன். உன் கையால புருஷனுக்கு சோறு கூட போட்டது இல்லை, நீ சந்ததி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உன் கையால அவருக்கு வாய்க்கரிசி போடு, தப்பு இல்லை. வாங்கி வச்ச பாரு, இங்க பாரு, நான் திருப்பி கொடுக்கற அடியில பப்புவை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா அழுவ போறேன். கோயில் எல்லாம் ரெடியா? பவர்ஃபுல் மயக்கம் மருந்து பத்ரம் மல்லி, இந்த கணத்துல திட்டம் சரியா வருமா? பப்பு பார்வுக்கு தாலி கட்டுற வரைக்கும் மவுண்ட்க்கு தெரியாம பாத்துக்கிட்டா அது போதும். கட்டினத்துக்கு அப்புறம் தாலி மவுண்ட் கைட்டிக்க முடியும். அப்படியே கட்டணும்னா கூட இந்த பையில சாதரிச்சுட்டுல கட்ட முடியும். அவசகம் பிடிச்ச பசங்க, போய் கோவில்ல கல்யாண வேலையெல்லாம் கவனிங்க. மல்லி, ஓ மனசு பங்க மனசு. What's going on here? I don't understand. Polly! 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 Polly!
என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கடான், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நீ? உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் எல்லாம் இனிமே இந்த ரூம்ல தான், சாப்பாடெல்லாம் இனிமே இந்த சந்து வெளியே தான் வரும், குளியலும் உள்ளதான். குளியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. என்னடா சொந்த வாழ்க்கை? இனிமே ஏதாவது பேசின வாயிலேயே போடுவேன். இப்ப பாவும் தாவும் தான் வரல, அப்புறம் எதுவுமே வராது, காத்து தான் வரும். பசுவுக்கு சிக்ஸ் அது மடியில் தானப்பா, மடிய மறைச்சுக்காதமா, பசுவா காலையா தெரியாதுன்னு லேசா மடிய கிள்ளுன கிடைச்சது காதல் பறிச்சு. பால்கார பையன் மடிய புடிச்சு தொங்குறா, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது, ரசனையே இல்லாத மாடு. அரே பேது, ரொம்ப பாவம் பாடி. அரே பேது, நம்ம பூட்டி பாடலுக்கு ரொம்ப நாளா ஒரு பொண்ணு வேலை கேட்டு வர, மாடர்ன் கேர்ள், நான் எப்படியாவது பேசி செட்டப் பண்ணிடுறேன். நீ புதன்கிழமை காலையில வா, ரெடியா வெளியே நிற்கும், இங்கே வேலையை முடிச்சுக்கலாம். காதர், நீ தெய்வம் பா, ஒரு நிர்வாணம் அணிக்கு வச்சு ஒரு கோயிலே கட்டணும். ரெண்டி ரெண்டி ஃபங்க்ஷனுக்கு ரெண்டி. யா ஹோதா ஹை? ஹோதா, முஜே இந்தி ஹோதா நஹி ஹை, தமிழ் ஒன்லி ஹோதா ஹை. சா சா சா. என்ன சிறந்த ஆபீசர்களுக்கு உங்க கையாலேயே மெடல் கொடுக்கணும். வாங்க. ஆபீசர்களுக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம், இல்ல மெடல் வேற கொடுக்கணுமா? வர வரந்த தொழிற்சாலையில ஒரு தொழிலாளிக்கு ரெண்டு ஆபீசர். இத்தனை பேருக்கு எல்லாம் மெடல் கொடுக்க முடியாதியா? ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். எல்லாம் சரியா வராது. கை நட்டு, கையில கூடாது சார். நெஞ்சில குத்தணும். குத்தணுமா? மெடல நெஞ்சில குத்தணும். மெடல குத்தணும், அதை சொல்ல மாட்டேன். சாரி சார். என்னங்க குத்தவே இல்ல கத்துறீங்க? காலம் முடிச்சிட்டு இருக்கீங்க சார். ஐயோ, நீ வீட்டுல போயிடுங்க. ஐயோ, இது எங்க போடுறது? காதல மூக்குல இடமும் இல்ல. மழை இல்ல, மின்வெட்டு ஒரு பக்கம், அரசாங்கத்தின் வரிசுமகள் வேற, தொழிற்சாலைகள் நடத்துறதே ரொம்ப கஷ்டம், அப்புறம் தானே லாபத்தை பத்தி பேச. நீங்க எல்லாம் சோர்வு அடைய கூடாதுன்னா கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சமாவது போனஸ் தரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பாவம், மூச்சு பிடிச்சு மூணு நிமிஷம் பேசிருக்க, ஒரு பய கை தட்டல, அதனாலதான் பிளேஜ் பண்ணேன். அக்கா, அவரை பேசப்படாத அக்கா. ஐயோ, பைக் எடுத்துட்டு போயிடியா? அம்மா, நமக்கு தெரியாத சில உண்மைகள் எல்லாம் சொல்றாங்கப்பா. நாட்டுல மழையே பெய்யலையாமே மெய்யாலுமா? மழை பெய்யல, தண்ணி இல்லன்னா உனக்கு மட்டுமா? நாட்டுல எங்க அத்தனை பேருக்கும் தான். சரி, தண்ணி இல்லன்ட்டு நான் வேலைக்கு வரல, லேட்டா வரேன், விட்டுறீங்களா? சம்பளத்தை புடிச்சுக்கல. அரசாங்கம் வரி போடுதான். என்னைக்கு அந்த நாட்டுல அரசாங்கம் வரி போடல? சரி, அந்த வரி என்ன உங்க அப்பா விட்ட துட்டுல இருந்தா கொடுக்குறீங்க, இல்ல உங்க லாபத்தை குறைச்சுக்கிறீங்களா? சைக்கிள் மேல வச்சுதானே விக்கிறீங்க? பண்டங்கள் விலையேறி போறதுனால அவதிப்படுறது யாரு? நீங்களா? பாழா போன ஜனம் முதல்ல முணுமுணுக்குதுங்க, அப்புறம் அதே விலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுதுங்க சனியனுக்கு. அதனாலதான் விலையை இஷ்டத்துக்கு விக்கிறீங்க. இந்த பாருங்கப்பா, நிறைய லாபம் வந்திருக்குன்னு சொல்ற, 50% போனஸ் வரணும். கேளுங்க, நிர்வாகத்தை நீயே நடத்து, இல்ல எவனாவது ஒருத்தன் கடலூர்ட வாய்ப்பு ஆசை காட்டி
ஃபேக்டரி அடிச்சிட்டு போற போற அப்புறம் நீ நடுத்தருவுல அடிக்க போற சார் சார் நான் பாத்துக்கிறேன் இதை பார்ப்பா லேடிஸ் கிளப்ல என்ன சிறந்த குடும்ப தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீ உங்க அத்தா நாங்க வரவிடாம எங்கேயாவது பதுக்கி வைப்பா இல்லன்னா அங்கேயும் வந்து என் மானத்தை வாங்க போறாரு கவலை விடு 100 மைலுக்கு அந்த பக்கமே அவர் நான் வச்சிடறேன் ஆமா நிறைய பேர் வர போறாங்களா கமலம்மா வேற என்ன வாழ்த்து பாட போறாங்க தலைவி அவர்களே சகோதர சகோதரிகளே என்னை இந்த வருடம் சிறந்த குடும்ப தலைவியாக தேர்ந்தெடுத்ததற்காக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டுல நம்ம வீட்டுல வைக்கிற ஜெடத்துல தான் வைக்கணும் அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும் வைக்கிற ஜெடத்துல தான் வைக்கணும் அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும் கும்ப விட்டு பால் புடிச்சா மாடு கூட நிக்காது பொம்பளைங்க அப்படித்தான் போக விட்டா சிக்காது முட்டையிடும் பெட்டைகளை அரட்டி உருட்டி மிரட்டி வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும் நம்ம மிதிப்பா கண்ணகிய போல் காட்சி அடிப்பா கொண்டவனையே வெண்டு எடுப்பா தினமோர் சுத்தி வருவா பொது சேவைகள் புரிவா அந்த ஆத்திரத்திலும் அவசரத்திலும் புருஷனை விடுவா சமைக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சம்சாரம் என்பதையே மறக்க வேண்டாம் ஹோட்டலையே வீடு என்று எண்ண வேண்டாம் ஹஸ்பண்டா சஸ்பண்டு பண்ண வேண்டாம் மீட்டிங்கு பார்த்தின்னு அலைஞ்சாக்கா தெரிஞ்சாக்கா புத்தி கட்ட பத்தினிய அடக்கி ஒடுக்கி மடக்கி வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும் கும்ப விட்டு வால் புடிச்சா மாடு கூட நிக்காது பொம்பளைங்க அப்படித்தான் போக விட்டா சிக்காது முட்டையிடும் பெட்டைகளை அரட்டி உருட்டி மிரட்டி வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும் பொண்ணு அடங்கும் அந்த பட்டினத்தாரும் சித்த 18 பேரும் உங்க சாகசத்தையும் சரித்திரத்தையும் சொன்னத கேளு மருதாணி மஞ்சளையே ஏச வேண்டாம் மேக்கப்பு பேன்கேக்கு பூச வேண்டாம் பண்பாட்ட குப்பையில வீச வேண்டாம் சோசலிசம் இதுவென்று பேச வேண்டாம் வருந்தாம திருந்தாம இனிமேலும் இருந்தாலே ரெண்டும் கட்டாம் பொண்டுகளை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு வைக்கிற இடத்துல உங்களை வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும் கும்ப விட்டு வால் புடிச்சா மாடு கூட நிக்காது பொம்பளைங்க அப்படித்தான் போக விட்டா சிக்காது முட்டையிடும் பெட்டைகளை அரட்டி உருட்டி மிரட்டி வைக்கிற இடத்துல தான் வைக்கணும்
அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும். ஆஹா, வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். அப்படி வைக்காட்டி நாங்க கட்டு நிக்கணும். என்னது இவ்வளவு நேரம் தூங்க விட்டானு? ஒரு ரூபாய் எழுப்ப காணும். மணி எட்டாயிருச்சு. அடே என்னடா சோந்து போய் சுருண்டு படுத்துட்டீங்க? வழக்கமா ஆறு மணிக்கு எல்லாம் அரைவெட்டி உருவிட்டு போக வந்துருவீங்க. இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக்கா ரோஷம் வந்துருச்சா உங்களுக்கு? இல்ல சார், வராதே. உங்களை கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா விட சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா சொல்லிட்டாங்களா? அம்மா வலிக்குதா? அப்ப கனவுல ரஜினா. ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மானா எப்படி உன்ன பெத்த அம்மாவா? நம்ம துர்க்காமா சார். துர்க்காமா? ஆமா சார், துர்க்காமா. ஆமா சார், துர்க்காமா. என்னமா ஆச்சு உனக்கு? இதோ பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மிளகா பஜ்ஜி, கமரக்கட்டு, எள்ளு ரெண்டை, பம்பரம். யோ கிழைய சம்சாரத்தையே காணும். குறிப்பிருந்து நடக்கிற மனைவியா எப்ப மாறின நீ? ஏதோ ஆயிப்போச்சு உனக்கு? நம்பிக்கை வரலையா இன்னும்? இல்ல, இது என்ன நிழலா நிஜமா? இனிமே உங்க இஷ்டப்படி பாண்டி ஆடலாம், பச்சை குதிரை தாண்டலாம், சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். இந்த நாலு செவத்துக்குள்ளார விளையாடு. இது என்ன? இது வெறும் சைட் டிஷ். இதுவா லைஃப்? என்னோட லைஃபே ஃபேக்டரி தானே. அது வழக்கம் போல தன்னால ஓடும். நீங்க போகாமலேயே தேவைப்பட்டா ஃபேக்டரி ப்ரொப்ரைட்டிக் துர்கா கிருஷ்ணகிரி அன்றாட அலுவல் நடத்த அட்வைஸ் கொடுப்பான். உனக்கு என்ன பைத்தியமா? எஸ், கடன் சுமத்த ஆள முடியாததால மனசுக்கு நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, ரத்த கொதிப்பு ஏறி போய், ஞாபக சக்தி குறைஞ்சு போய், நேச மூளை குழம்பி போச்சு. என் புருஷனுக்கு சும்மா என்ன பயம் காட்டின நீ? இல்ல, நான் உன்னை டபாய்க்கிற மாதிரி நீ என்ன டபாய்ச்சிட்ட? இல்ல, டாக்டர் அட்வைஸ் படி நீங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் பார்க்க முடியாது. மத்தவங்க கேலியில வாழ்றதை விட மத்தவங்க சிம்பத்தியில வாழ்ந்துட்டு போறேன். உன் பத்தி நான் என்ன விட ஊரா சிம்பதி தான் உனக்கு முக்கியமா போயிருச்சு. இல்ல, நான் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு தொந்தரவா இருந்துச்சுன்னா எதுக்கு இந்த நாடகம்? ஞாபக சக்தி போய், தூக்கம் போய், மூளை குழம்பு போய், ஒய் ஆல் திஸ் போய். தூங்குறப்ப டாக்டரை கூட்ட வந்து ஒரு ஊசி. அத்தோட கிருஷ்ணகிரியோட கதை ஜனகன்னம் எக்க செய்யே. புருஷனையே புல்வான்னு நினைக்கிற இந்த கயிறுக்கு என்ன சடங்கு? பையா, ஃபேக்டரியில என்ன ப்ரொடக்ஷன் எதுக்கு? செக் புக்ல ஏதாவது கைத்து பண்ணுமா? இங்க அர்ஜென்டான பேப்பர்ஸ். கையெழுத்து போடுறீங்களா மேடம்? மேடமா? என்ன மேடம்ங்கிற? ஏன் நடுங்கற? எனக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தான் இருக்கிறேன். ஒர்க்கர்ஸ் எல்லாம் நான் பாக்கணும். அப்புறம் இந்த விக்டர் பெருமாள் அட்வான்ஸ் கட்டுறாங்க. சித்தப்பிரமா இருந்தாலும் பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. எவனுடைய சித்தப்பிரமா? எனக்கா சித்தப்பிரமாங்கிற? சொல்லுவியா? முதலாளிக்கு மூளைக்கோளாறா? சத்தியமா இருக்காது. இந்த மச்சம் பையன் ஏதோ சதி பண்ணி வீட்டுல வச்சு பூட்டி இருக்கணும். சோமண்ணே, பத்து பேரை கூட்டி போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க. வேற வழி இல்லாம அவர் சாப்பாட்ட நானே சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் சோர்வா இருக்காரு, ஊசி போடுறேன். ஊசியா? வேற வழியே இல்லம்மா. தங்கலியால கட்ட வேண்டாம். ராத்திரி பத்து மணிக்கு ரெண்டு முறை குழப்பாரு. யாரோ பயப்படாதீங்க. அந்த நாயா நான் பிறந்திருந்தா கூட எனக்கு மரியாதை கூடுதலா கிடைச்சிருக்கும் போல. எனக்கு வர்ற கோபத்துக்கு சித்தப்பிரமையா சொல்றீங்க? சொக்கா எல்லாம் கிழிச்சுக்கிறேன். கிழிச்சுக்கோ. அவருக்கு சித்தப்பிரமையா? இவர் அவரோட பழக விடாதீங்க, இவருக்கு தொத்திக்க போகுது. டாக்டர், அவருக்கு எப்படிங்க இருக்கு? ஊசி எல்லாம் போட்டிருக்கேன். ராத்திரி பத்து மணிக்கு ரெண்டு முறை குழப்பாரு. யாரும் பக்கத்துல போயிடாதீங்க, பயந்து போய் கடிச்சாலும் கடிச்சிருவாரு. தங்கிலியால் மட்டும் கட்ட வேணாம். அப்ப நான் வரட்டுமா? டேய் தம்பி, என்னடா என்ன என்ன பைத்தியம் சொன்னதெல்லாம் உண்மைதானுங்களா? ஆமாடா. டேய் பொழுதே போக மாட்டேங்குது, பேச்சு துணைக்கு வாங்கடா. டேய் சும்மா வாங்கடா. ஐயோ விடுதலை கொண்டுடா, நீங்க வர நான் குதிச்சிருவேன். தம்பிங்களா? ஐயோ எல்லாரும் பார்த்துட்டு பைத்தியமாகிட்டாங்களே. டேய் கோபி, எனக்கு கொல்லி போட்டுருவியா? விளையாடாதீங்க, எனக்கு பீடி பத்தவே தெரியாது. என்ன போய் கொல்லி போட சொல்றீங்களா? எல்லா பையனும் குழஞ்சி குழஞ்சி பேசுவான், வார்த்தானும் கொல்லி போட மாட்டான். கவலைப்படாத பெரியவரே, நான் போடுறேன். நீ பத்தி குச்சி ஓய இருந்துகிட்டு எல, நீ பத்து தடவை கொல்லி போட்டாதான்டா என் உடம்பு பாதியாவது வேகும். இத்தனோட உடம்புனா எத்தனை ரோஷம்? நான் போயிட்டு வரேன். ஏமா, அந்த காதர் பியூட்டி பார்லரை ஞாபகம் வச்சுக்கிட்டியா?
எதுக்கு போய் இதெல்லாம்? கல்யாணம் வருது இல்ல, முகத்தை நல்லா வச்சுக்கிட்டா தானே நாலு பேர் பார்த்தா வசீகரமா இருக்கும். அங்க போனா வேற ஒண்ணும் செய்ய மாட்டானுங்கம்மா, முகத்தை மாலிஷ் பண்ணுவானுங்க, முகத்துக்கேத்த மாதிரி தலைய கலைச்சு விடுவானுங்க, அப்புறம் துணியெல்லாம் கழட்டிட்டு உனக்கேத்த மாதிரி துணி போட கத்துக்குவானுங்க. மன்னிச்சுக்கங்க, நீங்க டிராயர் போட்டுக்கிறத பார்த்து நான் சின்ன பையன் நினைச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க, நான் முன்ன பின்ன இடத்துக்கு வந்தது இல்ல. எங்க அப்பாரு தான் காதுல போய் பார்க்க சொன்னாரு. ஓ, காதர் சொன்னாளா நீங்க? வாங்க. ஏங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, இது ஒண்ணு தப்பு இல்லையே. இதெல்லாம் ஒரு கலைக்கண்ணோட பாக்கணுங்க. ஒண்ணு இல்லைங்க, இங்கேயோ உட்காந்துக்கவா. என்னது இங்கே வா, நாலு பேர் மத்தியிலையா? ஐயோ போங்க, எனக்கே வெக்கமா இருக்குது, உள்ள போலாம். கில்லாயிடா பேரு, வேற ஆள புஷ்டியா? நீ வா, நான் உன்ன வரேன். கையடுறா. இனிமே வாழ்க்கையில நிர்வாண படம் வரையணுங்கிற எண்ணமே இது கிடையாது, கிடையாதுங்கிற. இனிமே நீங்க கேட்டதுக்கு மேலேயே நான் தரப்போறேன். ஐயோ, இந்த தொடர்ந்த வெளியிலேயே வா. என் மனசு தரேன்னு நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு குழந்தைங்களும் எதிர்பார்க்கல. வை, இன்ஃபேக்ட் நானே எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. இந்த மாற்றம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் என்றுதான் உன் புடவைய கழிச்சு இப்படி ஜிப்பாலுங்கியா தைச்சிருக்கேன். நீங்க எப்பவுமே இப்படி இருந்துட்டா எப்படி? நீ அங்க, நான் இங்கே வா. நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். பீஸ் பீஸா போயிரு. நம்பவே முடியல. ஏண்டாடியா நீங்க சத்தம் போட்டு சொல்லாதப்பா, கேக்குறவங்க அம்மாவை பத்தி தப்பா நினைப்பாங்க. இத பாத்தீங்களா? என்னப்பா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஓ, கையெழுத்து போடுறீங்களா? நானா? எஸ். போடலாமா? குழந்தை ஹாஸ்பிட்டல் கேக்குதுல, போட்டு விடுங்க. நீ சொன்னா போடுறேம்மா. நீ போமா, நான் வந்து ரெண்டு ஜட போட்டு விடுறேன். வந்துருங்க. கொண்டு விடுப்பா. பாருங்கப்பா, பாக்கலாமா? பார்க்க முடியுமா? இருக்கா? அக்கௌண்டன்சி பரீட்சையில 18 மார்க். போன முறை 27, இந்த முறை 18. 7-9, 8-9. கொஸ்டின் பேப்பர் அவுட் இல்லையாப்பா. அடுத்த முறை கொஸ்டின் பேப்பர் எங்க பிரிண்ட் பண்றாங்க சொல்லு, அந்த அச்சா ஆபீஸை நம்ம விலைக்கு வாங்கிடுவோம். இதான் அஜீர்ண இருந்துச்சுன்னா மாத்திரை சாப்பிட ஏன் சத்தம் போடுறேன். தேங்க்யூ டாடி. பாய் டாடி. ஐ வில் பை தி ப்ரோ. டாடி டாடி. வாடி வாடி. நீ கேம் ஃப்ரெண்ட் கல்யாணம், காலேஜ் போக வேண்டாம்னு பாக்க. வந்தமா போவே, வந்தமா காலேஜ்க்குலாம். தேங்க்யூ டாடி. பாய். வரீங்களா? ஆசைப்பட்டு கேட்டிங்களே, எனக்கு ரெட்டு ஜட போடணும்னு. போட்டுருவோமா, போட்டுருவோமே. மல்லி, வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் பாருவுக்கும் நிச்சயதார்த்தமா, அதுக்குள்ள தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழிய பாத்துக்கடா. பிரபல சமையற்கலை நிபுணர் மாங்குடி முத்துவின் பேரனும் நாகலிங்கத்தின் மகன் மவுண்ட் மகாதேவன் ஆகிய நான், எனது புதல்வி திருநிறை செல்வி பார்வதியே, மணமகன் மல்லியை பத்தங்க விவரம் சொல்லவே இல்லையே. பெத்தது அவங்க அம்மா, பிரசவம் பார்த்தது ஆயா, பிறந்தது ஆஸ்பத்திரில, ஆயுத கேசு, உனக்கு அறிவு இருக்கா? அவன் அநாத பையன், நான் எடுத்து வளர்த்த, என் பேரை எழுது. மவுண்ட், மல்லி உன்னோட வளர்ப்பு புள்ள, அவனை ஓம் பொண்ணுக்கே கட்டி வச்சா அண்ணனே தங்கச்சியை கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடாது. உங்க எல்லாத்தையும் உள்ள விட்டதே தப்பு. அது இல்ல மவுண்ட், அவனை நான் தத்து எடுத்துக்கிட்டு உனக்கு தார வார்த்தை கொடுக்குறேன், எனக்கும் கொல்லி போறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி ஆயிடுமே. சரியா, மாத்தி எழுதி சொல்ல. எனது மகள் பார்வதியை கேளா கூனா குப்புசாமியின் தத்து புத்திரனான மல்லிக்கு. பண்றீங்க மல்லி பையா, ஒண்ணட்டா என்ன வந்துருச்சு? வந்து தான் பேரே சொல்லிக்கிட்டு சும்மாரு மவுண்டே, உன் உடம்புல யாரோ சாமி பூந்துகிட்டு இருக்கு. ஆமா, சாமி யாரு? சும்மாரியா? என்னடா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோட மல்லி, அப்ப உத்தரோட இருக்கும் போதே உன்னை ஆனாதேன்னு சொல்றாங்களேட்டா.
சொல்லுடா, நீ அனாதையாடா. ரயில்வே ஸ்டேஷன்ல கேண்டீன் வச்சிருந்தானே ரங்கநாதன், அவன் உங்களுக்கு தெரியுமா? சுமாரியா, அவன் என்கிட்ட கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன். அட்ரஸ் கேக்குற நேரம் ஆயாது சாமி. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மல்லி போய என் புருஷன் உசுரோட இருக்கிறப்பவன் அப்ப செத்துட்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வந்தது வந்தீங்க, இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க. என்ன மல்லி பையா, ஊருக்கு போய் அவரை கூட்டிட்டு அடிக்கிறான். நீங்க கவலைப்படாதீங்க சாமி, பையனை அனுப்பிச்சு அப்ப நான் அழைச்சிட்டு வர சொல்றேன். நீங்க மலையேறிடுங்க சாமி, நீங்க மலையேறிடுங்க. காருக்கெல்லாம் லீவு, கைவிடுங்க. See you daddy. Okay. Have a nice time. Thank you. இதத்தான் ஒண்ணு செய்ய முடியாது. Happy returns daddy. Thank you ma. அங்க பாருங்க. யாரும் அங்க? என் பொண்ணு அது. வைஃபா கூட இல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் கொடுத்து உங்க இஷ்டப்படி எல்லாரையும் வெளிய அனுப்பிச்சிட்டேன், சரிதானே? எந்த வித தொந்தரவும் இல்லாம நீ நானும் தனியா இந்த வீட்டை ஓடி ஆடி பண்ணணும் ஆசைப்பட்ட தரம் வந்து ஏற்பாடே பண்ணி சொன்னேன். சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரம் ஆகுமா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா? வாய்க்கு ருசியா வெள்ள பணியாரம். நம்ம கல்யாணம் ஆகி 25 வருஷம் இருக்கு. அதனால உங்களை நிக்க வச்சு இருட்டின பிறகு பெட்ரூம்ல கூசுது, பாத்ரூம்ல கண்ணு போட்டு மாடிப்படியில அடுக்கலையில விதவிதமா போட்டோ எடுக்க போற. போட்டோ கள்ளி சப்பாத்தி போயிட்டு வந்துருவேன். எப்படி எல்லாம் நடிச்சு உங்களை ஏமாத்த வேண்டியது? வீடே வருகிறேன். கிளம்பும் போது சகுந்த தர. ஹலோ, யாரு? துர்காவா? துர்கா கணத்துல விழுந்துட்டா. நான் நாயாரா? திப்பு சுல்தான். விடுதலாய் விடுதலாய் விடுதலாய், எனக்கு இந்த எருமாடு போல் விடுதலாய் விடுதலாய் விடுதலாய். ஐயோ, என் நிலைமை எப்படி ஆயி போச்சேமா? எப்படி ஆயி போச்சு? ஏன் இறங்க எங்க கிளம்பிட்டீங்க? மொத்தமா கேக்குறேமா, ஒவ்வொன்னா கேடுமா, கொஞ்சம் யோசிக்க அவகாசம் கொடுமா. ஆமா, சாமி கும்பிட கோவிலுக்கு போனே, ஏன் இவ்வளவு சுருக்க வந்துட்ட? சாமி ஊருக்கு போயிட்டாரா? அஞ்சருக்கு தேர் கொட்டிருச்சு. அவனை பாம்ப போடுவான். இந்நேரமா பார்த்தா அவருக்கு தேர் கொட்டணும். அதெல்லாம் விடுங்க, முதல்ல நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அதை சொல்லுங்க. சொல்றேன்மா, சொல்றேன் சொல்றேன். சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ சந்திரலேகா பாத்துட்ட? அதையும் நான் சொல்ல முடியாது. சொல்றேன் சொல்றேன். ஒரு ஊர்ல என்னது, உங்க அக்கா மக நம்ம சொத்துல பங்கு கேட்டு வர்றானா, அதுக்காக நீங்க தலைமறைவா போறீங்களா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்பவாம முடியுது? ஏதோ தோணுச்சு சொன்னேன், அது கேட்டுச்சு சொன்னேன். இல்லன்னு சொல்லவா போறேன். உங்களுக்கு ஒரு அக்காவா? ஆச்சரியமா இருக்கு. இல்ல, இருது இருது அக்கா இருது. என்ன மாதிரியே இருக்கும், மீசை மட்டும் கிடையாது. என் மேல நிறைய ஆசை உண்டு. அந்த காலத்துல நான் தொழில் தொடங்கினப்ப அக்கா தான் சங்கிலி அடமான வச்சு 300 ரூபாய் பணம் கொடுத்துச்சு. அந்த ரூபாய வச்சுதான் சைக்கிள் கடையை தொடங்கினேன். அந்த 300, 3000 ஆச்சு, 3000, 30000 ஆச்சு. ஒரு நாள் அக்கா பணம் கொடுன்னு கேட்டது இல்லமா. என்னவோ தெரியல, ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, அடே இப்ப எல்லாம் பாசமா தாண்டா இருப்பீங்க, பணம் சேர்ந்துச்சுன்னா ஆளையே மறந்துடுவீங்க. எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. அப்ப இருந்துச்சு வந்துச்சு, இப்ப என்னமா பண்ண முடியும், வருத்தமா பண்ண முடியும். ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்தேன். அடியர் கண்ட சொத்தில் பாதி அக்காவுக்கோ அவள் வாரிசுக்கோ போக கடவுதுன்னு எழுதிட்டேன். இனிமா அழிக்க முடியாது மண்டி. நீங்க இத்தனை வருஷமா எங்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. மீதி பாதி சொத்து இருக்குதே, அதை உன் பேர்ல எழுதிடலாம்னு பார்த்தேன். அப்புறம் உங்க அப்பன் சொத்து வேற வருமே, எனக்கு தெரியாது. உங்க அப்பன் சொத்து 8 லட்சம் ரூபாய் கடன் சொல்லிட்டு. அதை விடுங்க, நீங்க தலைமறைவா போயிட்டா பணத்தை கெட்டு வர விட்டுடுவானா? இதுவரை சொன்னதை நம்பிட்டியா? கவனமா கேட்டுக்கமா, நம்ம கல்யாணத்துக்கு கூட வராது எங்க அக்கா. திடீர்னு இப்ப சொத்து கட்டு பையன் அனுப்புதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம பத்து போறாம அதுக்கத்தான் தலைமறைவா போறேங்கிற பையன் வருவான். உங்களை யாரையும் அவனுக்கு தெரியாது. பிடி சோறு போடு, பிடி கொடுத்து பேசாத. காத்திருந்து பார்த்து கிளம்பி போயிருவான். இதுக்கு மேல என்னால முடியாது கிளம்பிட்டுமா? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப கவலையா இருக்கு. உங்களுக்கு எதுக்கு கவலையா இருக்கு? நீங்க எங்க போக போறீங்க? நான் எங்கயாவது மைதானத்துல கூட ஆரம்பிச்சுக்கிறேன். பேசாம நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஏதாச்சும் தங்கி சொத்து கட்ட வரணும். கெஸ்ட் ஹவுஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, கண்டது திங்காதீங்க. 5 முறை கூட தூங்க மாட்டேன். தப்பு தவறாம டெலிபோன் பண்ணுங்க. டெலிபோன் இருக்கிற இடமா பார்த்து தங்கிக்குங்க. பப்ளிக் புத்தியே ஒளிஞ்சுக்கிறேனே. உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லைங்க. எனக்கு மட்டும் உங்களெல்லாம் விட்டு பிரியறதுக்கு மனசு இருக்குதாமா? இந்த மாதிரி சொன்ன போக மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி, அப்படி சொல்லாதீங்க. சரி, உனக்கா போறேன் போ. மணி அடிக்குது, நல்ல சகுனம். டெலிபோன் நீ ஏடுமா? ஹலோ துர்கா ஹியா? என்னது?
வராதேன்னு சொன்னாதான் நீங்க ஆதரவு தருவீங்கன்னு இத்தனை நாளும் போய் சொன்னேன். அப்பாரு நான் பட்டணத்துல படிக்கவே சம்மதிக்கல. பட்டணத்துக்காரங்கன்னா எப்போதும் குறைச்சுதான் பேசுவார். நான் போய் விவரம் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறேன். அவரு பார்வை பார்த்து சம்மதம் சொல்லிட்டோம், உடனே தேதி வச்சிடலாம். வரட்டா? வரங்க. நீ இருக்கிற தைரியத்துல மோகனா இந்த பொய்யே சொன்னேன். ஒரு பையா இருக்கா பேச மாதிரி பொய்ய? அரே தண்டாளா, அவன் ஏற்கனவே வேலை பட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கான்டா. அவனை நான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன், இருக்கிறது மொத்தமா சுருட்டிட்டு போயிருவான். அப்புறம் நீயும் வீட்டுக்கு போக முடியாது, ஞாபகம் வச்சுக்க. அரே இது என் சம்சாரம் ஒத்துக்க மாட்டானா? சம்சாரத்துக்கு போய் இப்படி பயப்படுவியா? பக்கமா இல்ல உனக்கு. தூ 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 இத நீ சொல்றியா? போகுது, நீ கோயில் இரு, உனக்காக நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். அர்த்தமா பார்த்தலாம். ஏடா இல்லாத அப்பனை எப்படி கொண்டு வர போறேன்? நீங்க தாண்டா மவுண்டுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஆளை இங்க செட்டப் பண்ணி தங்க வைக்கணும். யாரு? உங்க அப்பனாவா? அதுக்குள்ள நான் ஏதாவது கள்ள துணி பிடிச்சு எங்கேயாவது ஓடிடுறேன். சரி, நீ கோவில்ல இரு, ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வரோம். என்னுடைய பத்திய பிரச்சனை உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் கண் கண்ட கடவுளா இருந்தா நான் தேடுற பையனை என் கண் முன்ன நிறுத்து. விநாயகா, நீ மட்டும் சக்தி உள்ள கடவுளா இருந்தா நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளை என் கண் முன்னாடி நிறுத்து. ஓகே எனப், ஓபன் யுவர் ஐஸ் அண்ட் டேக் கேம்பர். மோகனம் சால் தானே? பப்பும் சால் தானே? நீங்க அதெல்லாம் தெரியாதுப்பா. மோகனம் சால் தானே? மோகனா? இல்ல நான் மோகனா. சாரிப்பா, இது நான் தேடுற ஆளோ நீ நினைச்சிட்டேன். சாரி, நானும் அப்படிதான் நினைச்சேன். சாரி 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 சாரி. நீ எதுக்கு ஆள் தேடுற? நீங்க எதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு ஆள் தேடுற சொல்லு. நான் ஆளை தேடல, ஒரு அப்பனை தேடிட்டு இருக்கேன். அம்மா பேசுவாங்க, என்ன வயசாக? ஐயோ, நடிக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணும், தேடிட்டு இருக்கேன் சார். நடிக்கிறதுக்கு அப்பனா? என்ன நார கம்பெனியா? சர்வர் கம்பெனி. சர்வர் கம்பெனில எதுக்கே நடிக்கணும்? என் தலை விதி நாடகம் பேரா? ஆமா, நீங்க எதுக்கு பையனை தேடிட்டு இருக்கீங்க? உங்க சம்சாரம் வந்துருச்சா? எங்க 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 உங்க சம்சாரம் பெத்து குடுக்கலையான்னு கேக்கலாம் வந்தேன் சார். அதுக்கு ஏன் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ரெஸ்பெக்ட். எனக்கு தெரியும் தெரியும், பயம் தான். பயம் இல்ல பயம். அடே, என் சம்சாரம் நான் அப்படித்தான் பயப்படுவேன், உனக்கு என்னடா படம்? என்னங்க இது? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உருள்றீங்களே. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிக்கலாம் கூடாது, வேண்டுதலையா? உருள்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பிரச்சனை இல்ல, அது மாதிரி எதுக்குங்க? ஒண்ணு இல்லையா, என் சம்சாரத்துக்கு சித்த பிரம சோழிங்க போறவரை நான் அவளுக்காக உருண்டுட்டு வரதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். வரதா? ஐயோ ஐயோ, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா போட்டோ எடுத்து பத்திரிகை எல்லாம் போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுயா. எங்க நீங்க எந்த ரூட்ல போறீங்க? ஏன், திருவள்ளூர் வழிதான் வழக்கம் போல. உந்தமல்லி பக்கம் வேண்டாங்க. சரி, புதுசா ரோட்ல தார் போட்டிருக்காங்களாம். திருவள்ளூர்ல கூட்டம் வரவேற்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுங்களா? உருண்டுட்டு வரவன் எப்படியா எந்திரிச்சு மீட்டிங் எல்லாம் பேச முடியும்? மேடைய தெரிவா கட்ட சொல்றேன், நீங்க உருண்டுகிட்டே மேல போய் பேசிட்டு உருண்டுகிட்டே கீழே இறங்கி வந்துடலாம். ஏற்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுங்களா? வயிற்றுல சோறு இருந்தா உருள முடியாதயா. நீ வேணா ஒரு காரியம் பண்ணு, தட்டுல பால வைக்க சொல்லு, முடிச்சுக்கிறேன். சரிங்க, வழிவிடு, நான் வரேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னங்க? வீட்டுக்கு போயிடாத, என் சம்சாரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வச்சிடாத. ஐயோ, என்ன வியாதின்னு புரியுது இல்ல? அரைவெட்டி புடுங்க ஆரம்பிச்சிடும் வம்பு. அப்புறம் என்ன இங்க பாத்துதான் சொல்லிடாத. சரிங்க, வரட்டா, வழிவிடு. கோவிந்தோ. என்னங்க? என்னையா? நீங்க எந்திரிக்க மாட்டீங்களே. எந்திரிச்சா வேண்டதுல வேணா போடுமையா? நிச்சயமா எந்திரிக்க மாட்டீங்களே. முடியாதயா. இங்க பாருங்க. எந்திரிக்க முடியாது, பச்சை குதிரை தாண்ட முடியாது, வெறுப்பேத்தாத. இங்க பாருங்க, வெறுப்பேத்தாத, போயா. இங்க பாருங்க, போயா. போயாங்கிறல்ல ஆவி போயா, உள்ள விட்டு புரிஞ்சிட்டு போறானே. கனவுல கூட உங்க மாதிரி லைஃப் வராதான்னு ஏங்குறேன்னா நீங்க என்னடானா? பணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என் வீட்டுக்கு போ, எங்க அக்கா பையனா போ, அல்பத்தட்ட வர அங்கே. ஓகே, அப்போ நீங்க? நான் எப்படியே ஜாலியா உருந்துக்கிட்டே ஆளப்பாரு. நான் உங்க வீட்டுக்கு போனேன்னா நீங்க என் வீட்டுக்கு ஏன் அப்பனா போய்? உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடணும். கரெக்ட்.
சூரசேங்கா பைய புடி வரேன். இதுவரை கிடைச்சிட்டு அதுவே போதும். கொசு பாடிக்கிட்டே கடிக்கும், அது வழியில நீங்க ஆடிக்கிட்டே பாடலாம். ஐயோ, கொசு கடிக்கிறது நான் பேப்பர்ல படிச்சுதான் கல்விப்பட்டிருக்கேன். பழையது பச்சை மிளகா, கிரித்தட்டு கபடி, கொசுக்கடி, ஆல் இன் ஒன். தம்பி நீ என்ன செய்யற? நீ இந்த புறம் போற, நான் அந்த புறம் போறேன். ஓகே மல்லி, மல்லி எங்க போனே தெரியலையே. மல்லி என்னடா அப்பா இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை விட்டுட்டு போயிருக்காங்களேன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? அவர் உன்னை நல்லா ஏமாத்திட்டு போயிருக்கார் மம்மி. சேச்சே, அப்படி சொல்லாத. வர்றவனை எப்படி சமாளிக்க? இல்ல ஐடியட், யார் வீட்டு டிரைவர்னே? இப்படி பனே லுங்கியோட மார்க்கெட் போனா பாக்குறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? மன்னிச்சுங்கம்மா, திட்டப்பா கார்ல போய் இறங்கின காய்கறி வேலை எக்கச்சக்கமா சொல்றாங்க, கைய வைக்க விட மாட்டேன்றாங்க. இப்படி ஏழை வேஷம் போட்டு போனத்தான் வேற பேத்தே விடுறாருங்க, குசிறு தராருங்க. நான் மட்டுமா, மார்க்கெட்ல பல பணக்காரங்க இன்னைக்கு ஏழை வேஷம் போட்டு தான் காரிச்சு சாதிச்சுக்கிறாங்க. பாப்பா, நீ தொலைஞ்ச. ஐயோ, நான் புள்ள பிடிக்காரேன், சத்தியமா என்ன பண்ண மாட்டமா? இன்னில இருந்து உனக்கு 50 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. கால் ஆல் தி பட்லர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். ஏமா, என்னாச்சு உனக்கு? வர்றவன் நம்மள பார்த்து பொறாம்பட்டு தானே பணத்தை கேட்டு வர்றான். அவன் நம்ம மேல பரிதாபப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு போக வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் 10 நாள் லீவு. இங்க இருக்கிற கார் எல்லாம் வெளியே எங்கேயாவது எடுத்துட்டு போங்க. சோஃபா நாற்காலி எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு கூட்டி வைங்க. ஓகே? இங்க இருக்க போறது கந்து துணி, கயிறு கட்டில், உடஞ்ச பானை. நீங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு கத்திர துணி வாங்கி போட்டுங்க. நோ பார்ட்டிஸ் அண்ட் நோ விசிட்டர்ஸ். வர்ற முன்னாடி நம்ம சாப்பிட போறது பழையது, பச்சை மிளகாய், வெங்காயம். வரவே இதெல்லாம் நம்பவனாக்கா? அவன் கேட்டா என்ன சொல்லுவேன்? வீடு கடல்ல இருக்கு, ஃபேக்டரி லாஸ்ல இருக்கு, நகைங்க மார்வாடி கடையில இருக்கு. உங்க மாமா தலைமறைவா இருக்கார், சொத்து தர ஆசை இருக்கு. ஆனா எங்க நிலைமை பார்த்த பிறகும் பணம் கேட்டா நீ ஒரு கிறுக்கு. தட்ஸ் ஆல். Attention! Quick, more! Left, right! Left, right! Left, right! Halt! அந்த மல்லிப்பயலோட அப்பனுக்கு கொடுக்கிற வரவேற்புல அவன் அப்படியே அசந்து போயிடணும். மவுண்டே, எல்லாம் வாடகை ட்ரெஸ் ஒரு பயலுக்காவது இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. எல்லா பயல்களுக்கும் இடுப்பே சரியில்லை. எத்தனை நாளைக்கு இந்த சித்திரவதை? பட்டணத்துல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிற. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பட்டணங்கள் பூரா இங்க இருந்து ஆகணும். உப்பு தரையே தெரியப்படாது. கம்பளத்தை போட்டு மூடு. வர்றவனாவது எனக்கு கொல்லி போடுறானா பாப்போம். அட, ஏயா அலையிற, நீ வேணா பாரு. நீ செத்த பிற்பாடு இந்த ஊர்ல பாதி பேர் தீச்சட்டையை கொண்டாந்துக்கிட்டு நிக்க போறான். வெள்ளக்காரி மாதிரியே இருக்கு. என்ன ராஜா, வீட்டுல உன் புருஷன் இருக்காரா? இருக்காரு. ஏன் கேக்குற? பிள்ளையார் கோயில்ல சூரக்கா விட்டேன், அத உன் புருஷன் வந்து பொறுக்குனாருடி. வாட் நான்சென்ஸ், அவரு ஏன் சூரக்கா பொறுக்குறாரு? மாடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. போனவை பள்ளிக்கூட டிராமால வில்லன் ஆக்ட் பண்ணிக்கிற சார். உள்ள விடலாம், உதப்பான் போல இருக்கு. நான் நந்தகோபால தானே வர சொன்னேன். இருங்க இருங்க, நான் சொல்லி கொடுக்கற மாதிரி நந்தகோபால் ஒழுங்கா நடிக்கலன்னா அவன் தம்பியில சொல்லி உங்களை ஒருத்தர கூட்டிட்டு போறேன். என்ன? இருங்க இருங்க இருங்க, நினைவு இருக்கட்டும். அவங்க உன்னை எப்படி மிரட்டினாலும் நீ பயப்படக்கூடாது. என்ன கிருஷ்ணன் சார், பண்ணாம இந்த விட தான் போங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ அவங்க அக்கா மகன். நீ உள்ள வந்து எங்க என் மாமா, எங்க என் மாமான்னு மாத்தி மாத்தி விடாம இதையவே ஒரு வார்த்தை கேட்கணும். புரியுதா? அழாது கண்ணா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். டே வேது, நீயும் வேண்டிக்கடா. வேண்டிக்கிட்டேம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா குடும்பத்தோட திருப்பதிக்கு நடந்து போய் உனக்கு மொட்டை அடிக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். அடிச்சுக்கலாம், கருகருன்னு வளரும்.
மம்மி அப்பா பத்தி அடுத்த செய்தி. கிருஷ்ணகிரியை பார்க்க முடியாது, அவர் மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. துர்கா, நான் தான் கிருஷ்ணகிரி பேசுறேன். என் பேரை சொல்லிட்டு யாரா மாடியில பூந்து படுத்திருக்கானா என்ன? என்னங்க நீங்களா? நீங்க இன்னும் ஊருக்கு போகலையா? போல போல, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். சத்தம் கேக்குதா? நான் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கேன் மதுரைக்கு. பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கா? மதுரைனா அது பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கார்டு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. வாடா போற வேலை, உன மதுரையில இறக்கி விட்டு போறேன்னாரு. மோகனை கொஞ்சம் கூப்பிடுறியா? மோகன் கூப்பிடுறாருப்பா. யாரு சாரா மேடம்? பேரு மல்லி, குருள் முடி, சிவப்பு நிறம், கருப்பு சட்டை. ஐயோ ஆமா, மாமா மாமா, எங்க என் மாமா? எங்க என் மாமா? நான் தானே உன் மாமா. மாமா மாமா, நீங்க சொன்னபடிதானே பேசல? வேணா அஞ்சு பத்து என்னை வெளியில் தூக்கி போடாதீங்க. வெளியில இருந்து பார்த்தா கோட்டை மாதிரி இருந்துச்சு, உள்ள வந்தா பேய் பங்களா மாதிரி இருக்குது. யாரப்பா நீ? நான் உங்க முதலாளியோட அக்கா பையன், சொத்து விஷயமா பேச வந்தேன். வாப்பா, இந்த வீடு நந்தவனமா இருக்கிறப்ப வந்துடக்கூடாதாப்பா. நான் அந்த அப்பா உங்க மாமாவோட சம்சாரம். என்னங்க நீ வேஷம், நூல் புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு? அதாப்பா பிசினஸ். எது ஜவுளியா? சைக்கிள் ஃபேக்டரியில தரையில வந்த பணத்தை வச்சு ஆகாசத்துல பறக்க ஆசைப்பட்டாரு உங்க மாமா. விதி விளையாடே பிசினஸ் படுத்துடுச்சு. யாருது சிரிக்கிறது? விதி, விதி சிரிக்குது. பாவிப்பே, இப்படி குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லவே இல்லையே. ஏன்பா, இது வெளியில் சொல்ற விஷயமா? கடன் சும எந்த நேரமும் ஜப்தி. அவமானம் தாங்க முடியாம உங்க மாமா தலைமறைவா போயிட்டார். நான் வருவேன் சொன்னார். அக்கா மகன் வருவா, கூட தொடக்கி வச்சுக்க. ஆரம்ப காலத்துல அக்கா சங்கிலி தான் சோறு போட்டுச்சு, மவ கழுத்திலின் சங்கிலி இருக்கும். இருக்கே, கேட்காமலே கழட்டி கொடுக்கற கர்ண பரம்பரைன்னு சொன்னார். பஸ்ஸுக்காவது காசு கொடுமா. மம்மி, இன்னைக்கு ஃபீஸ் கட்டலன்னா காலேஜ் விட்டே தொட்டுடுவாங்க. இருங்கப்பா, தம்பி இப்பதானே வந்திருக்காரு, எல்லாம் ஏற்பாடு செய்வாரு. அக்கா பையா, அக்கா பையா, அக்கா பையா. இந்த மாசம் 26ஆம் தேதி குள்ள கோச்சுக்கு பணம் கட்டாதால வீட்டை ஜப்தி பண்ணதுக்கு கோச்சு உத்தரவு. எல்லாரும் வெளியில வாங்க. அக்கா, வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்காங்க, நாமெல்லாம் வெளியே போகணுமா? ஐயோ, வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்களே, அவுட் ஹவுஸுக்கு தான் போகணுமா? தம்பி, எங்களை காப்பாத்துப்பா, ஆம்பளை இல்லாத குடும்பம். நான் போயிட்டு வரேங்க. வாய்ப்பா, என்ன அடக்கி வச்சுட்டானே, முன்ன பின்ன தெரியாத ஆசை பேச்ச நம்பி வந்தேனே. உனக்கு ஈவ இருக்கு இல்லையா? உறவு வேண்டாப்பா, ஒரு பொம்பளைய குடும்பத்தோட நடுத்தரவுல நிக்க வைப்பியா? வரேம்மா. அப்பா ஒழிஞ்சா எப்படி நம்ம செட்ட? நாம அவுட் ஹவுஸ் போகாமலேயே அவனை துரத்திட்டேன் பாத்தீங்களா? டேய், போன் அடிச்சது போகுதா? எல்லாம் ட்ரெஸ் மாத்தி வீட்டுக்கு போகலாம். அப்ப நான் வச்சுங்களாம்மா. அடிக்கிற அம்மா, அங்க பாரு, ஓடுங்க ஓடுங்க. உடங்கக்கு வந்தது என்னவோ வாஸ்தவம் தான். அப்ப உண்மையிலேயே எனக்கு இந்த வீட்டு நிலவரம் தெரியாதுங்க. இப்ப நிலைமையை பார்த்த பிறகுதான் உங்க ஏழ்மையை நானும் பங்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். மாமா திரும்பி வர வரைக்கும் நீங்க குடிக்கிற குழியை நானும், இல்ல இல்ல, நான் குடிக்கிற குழியை உங்களுக்கும் தரதா தீர்மானம் பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும் அவுட் ஹவுஸ்க்கே போலாம். வந்துருச்சு மல்லி, வேற ஆளும் சட்டப்படி அனுப்பிச்சிட்டானா? சம்பந்தி வந்தாச்சு, வேட்டு கொடுக்கறா. சந்தியில நிறுத்தி ஒத்த வெடி பத்த வச்சு தடவட தடவட வெட்டு வெடிப்போம், பாட்டு வெடிப்போம், வெத்தலவாக்கு
தகப்பா, ஆசா பயல பெத்தெடுத்த தகப்பா, ரோசா மலர பொன்னிருக்க தகப்பா, வீட்டுக்கு அடங்கிய மருமகதானே ஏற்றுக்க வேணும் நீங்க. சம்பந்திய சந்தியில நிறுத்தி ஒத்த வெடி பத்த வச்சு சடபட தடபட வெட்டி வெடிப்போம் பாட்டு வடிப்போம் வெத்தல பாத்து வச்சு மால மேள இத்தனைய எனக்க நான் தான் இங்கே வந்ததென்ன எதுக்கா மால மேள இத்தனைய எனக்க நான் தான் இங்கே வந்ததென்ன எதுக்கா அன்னையில் இருக்கிற பழையத தின்னு வாயில படுத்தா போதும் பெண்கள்
வெங்காயம் இருக்கு அம்மா. எலி பொரியல இருக்கு. எலி வரலனா இலையில வைக்கிறேன். சாப்பாடு அருமை சம்பந்தி. என்ன குரல் பாத்திரம் கேக்குது ஆளை காணோம். இங்க இருக்கங்க மேல பாருங்க. என்ன சம்பந்தி, நீங்க என்ன ஒரு தமாஷா நாளா இருக்கிறீங்க? ரத்தன கம்பளங்கள்லாம் விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பரணி மேல ஏறி படுத்திருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, தோத்துக்கு வெங்காயம் வேணும்னு கேட்டேன் மாவு கிட்ட. ஒண்ணுதான் இருக்குது, அது எலி பொருள் வச்சுட்டேன்னு சொல்லிச்சு. அதான் எலி வர வர காத்து இருந்து வந்த உடனே கலந்து பேசி பாதி வாங்கிக்கலாம் உட்கார்ந்து இருக்கேன். எலி கிட்டயா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பழையது பழையது பழையதா? பாரு என்னப்பா சம்பந்திக்கு பழைய சோத்தை போடலாமா? ஜலதோஷம் பிடிச்சுக்காதே, அவர் தான் கேட்டாரு. அவர் கேப்பாரு கண்டதெல்லாம் நாம குடுக்க முடியுமா? ஐயா குழந்தைய கடிஞ்சுக்காதீங்க, நான் எல்லாம் கேட்டேங்கிற. நீங்க போங்க, எலி வர நேரமாச்சு. இழைஞ்சு எலியா? ஐயோ ஐயோ, என்னங்க புத்தி, ஒரு ஆளை சுத்தி எத்தனை பானை போடுவீங்க? குளிருதுங்க, பத்தா வரைக்கும் இந்த பணம் வெட்ட வச்சு நீ வரையோ. சும்மாரியா, உங்களுக்கு பாட்டுல பிரியமா? நானே பாடுறேன். இந்த ஏமாத்து வேறத எனக்கு பிடிக்க மாட்டேங்க. எனக்காக போலியா வேஷம் போடுறீங்க, வாட உடுப்ப மாட்டேங்க, கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுல கண்டுபிடிச்சீங்க? யார் சொன்ன? நான் தான் சொன்னேன். ஓஹோ, நீ தான் சொன்னியா? நீ சாவு. உன் புணத்துக்கு ஒரு பயல கொல்லி வைக்க விட மாட்டேன். காக்கா கழுவு கொத்தி கொத்தி தின்ன போகுது உன்ன. நீ போராட்டி போயா, எனக்கு சம்பந்திய போடுறேன்னு சொல்லிட்டாரு. அங்கேயும் போய் அழுதுட்டியா? அவருக்கு நம்ம பழைய வாழ்க்கை தான் பிடிக்கணும். மவுண்ட், பழையபடி எல்லாத்தையும் மாத்துங்க. இல்ல நீங்க சம்பந்தி இல்ல. என்ன குப்பு, வாங்க நம்ம கோலி ஆடலாம். எப்படி இல்லாமோ வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு வந்தா குழப்பு நம்ம விட்ட விட கேவலமா இருக்கீங்க. குதிரை மாதிரி வளர்ந்துருக்கதே தவிர பொண்ணுக்கு அம்மாவுக்கு காய்கறி கூட நறுக்க தெரியல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பும் தெரியாது போச்சே. மெதுவா மெதுவா, பூதம் சமைச்சிட்டு இருக்கு, வந்துட போகுது. சொந்த வீட்டுல கள்ளத்தனமா நுழைஞ்சு திருட்டுத்தனமா சாப்பிடணுமா? என்னமா மீது நாசமா போக, நல்லா இருப்பான அவன். அவன் ஏன்டா திட்டுற? அவன இல்ல, எங்க அப்பனை இப்படி மாட்டி வச்சுட்டு போயிட்டானே. சாப்பாடு ரெடி, வாங்க. ஐயோ, சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுவாங்க. கூப்பிடுறேன். மறக்காம மட்டன் சாப்ஸ் வாங்கிட்டு வந்துரு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்க பசியா இருக்குமே. பசி வந்துச்சு, போயிடுச்சு. அது எப்படி போவோம்? கொஞ்சம் இருங்க. மம்மி, என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. துவையல் கோழியே அடிச்சு போடணும்னு ஆசைடா, ஆனா வசதி இல்லையே. என்னது அதுக்குள்ள துவையல சாப்பிட்டீங்க? பசியா? ஒரு நிமிஷம் பொறுத்துங்க, எல்லாத்தையும் போட்டுறேன். ஐயோ, என்னது இது? குழம்பு ஊத்துல அதுக்குள்ள வெறும் சாத்தையும் சாப்பிட்டீங்க? பசி. கவலைப்படாம சாப்பிடுங்க, போனதும் போனதுங்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க, நீங்க மட்டும் அப்படியே வச்சிருக்கீங்க. பசி இல்லையா? பசி இல்லையா? இத சாப்பிடறதுக்கு ராத்திரி ஆயிரும். அப்ப ராத்திரி சாப்பாடு வேற பசிக்குமே. நீ கவலைப்படாம போ. நான் காலேஜுக்கு போறேன். ஏய், காலேஜுக்கு போறேன்னு சொல்லி அங்கங்க ஊர் சுத்தன முதுகு தோலை உரிச்சிருவேன். இப்படி எல்லாரும் தண்ட செலவு பண்ணிதான் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே நேரம் 5 மணிக்கு வீட்டுல இருக்கிற. நீ சமைக்க காய்கறி வாங்கணும், விறகு வெட்டணும். நானா? ஆ, தோட்டத்து மரத்தை வெட்டிக்க. யோ, சோம்பேறி பையா. என்ன இது? எங்க அப்பனை சொன்னையா? ஏய், ஏது இது புது வாட்ச்? வாங்கினேன் கடையில. இல்ல
ஃப்ரெண்ட் ஒருத்தன் சீப்பா கொடுத்தான். அதான் அது பாத்தீங்களாமா, பாவம் ஆசைப்பட்டு வாங்கிடுச்சு. நான் வேண்ட சங்கிலி வச்சு இவன் வாட்ச் வாங்க நீங்க சங்கிலி வைக்கிறீங்களா? நல்லா உருப்பிடுமே குடும்பம். ஏய் திருப்பி கொடு. யார்கிட்ட திருப்பி கொடுக்க? எழுத்தா பேசுறமா அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்? யார் சின்ன பொண்ணு தெரியுதா? பொம்பளை பொண்ணு கை நீட்டி தொட வேணான்னு பாக்குறேன். வேணா எங்க கிட்ட கை நீட்டுற வேலை மட்டும் வேணா? ஜாகிரத வாமா. உன்னை எப்படி மறக்கணும்னு எனக்கு தெரியுது. முதல்ல கீழே எப்படி இறங்குறது? மா டவல் எடுக்க மறந்துட்ட. டவல் கொண்டா. எல்லாம் நின்னுட்ட கைவரிசையை காட்டல இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு பொண்ணோட சக்தி ஆணுக்கு கட்டுப்பட்டதுதான். உன் கையில இருக்கிற பலம் மனசுல இல்ல. யூ ஆர் வீக், மிஸ் வீக்கர் செக்ஸ். அத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வேலையை தாண்ண. அத்துமீறி தொட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு, நான் வரேன். சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி காய போடணும். மழை வரும் போல இருக்கு. இந்த சின்ன பொண்ணு காய்கறி நறுக்கிட்டே படி. சத்தமா படி. என்ன முணுமுணுக்குற? என்ன பாடம் அது? ஃபிசிக்ஸ். படி படி. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. கத்தி சொல்லு. கத்தி. நல்ல உருப்பிடுவேன். மா சாப்பாடு ரெடி. அம்மா எங்க தேடி மட்டன் சாப்ஸ் கிடைக்கலாமா? சிக்கன் ரோஸ்ட் மீன் வறுவல் தான் கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நில்லுங்க. யார் நீங்க? அது வேற ஒண்ணு இல்லப்பா,
விலாசம் தெரியாம வீடு மாறி வந்துட்டாங்க. இது 63வது நம்பர் வீடுலப்பா. நீங்க போங்க போங்க போங்க. இருங்க இருங்க இருங்க. என்ன பொட்டலா இது? ஆமா, உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா சார், எழும்பூர் ஸ்டேஷன்ல பாத்திருப்பீங்க. நாங்கெல்லாம் ரயில்வே கேண்டீன்ல வேலை செய்யறோம். இன்னைக்கு ட்ரெயின் லேட்டா வரதுனால செஞ்சு வச்சிருக்கிற பண்டங்கள்லாம் வீணா போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா வித்துட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு வேணாமா? மாடிவிட்டாங்க. உங்களுக்கு அது கூட கிடையாது, தண்டை சோற குடுமா. இருங்க, பண்ணிட்டாலும் அம்மாவும் பொண்ணு தண்ணி பிடிங்க. வாங்க முன்னால குடி, நீங்க போங்க பின்னால போங்க போங்க. என்னடி துர்கா, எங்கடி கொடுத்து எடுத்துட்டு போற? இது என்ன வேஷம்? இதுல என்ன கேவலம்? நாளைக்கு சாணியும் பொறுக்குவேன். ஆமா, நம்ம கிளப்போட கௌரவம் என்ன வருது? நான் சாணி பொறுக்குவேன், சுள்ளி பொறுக்குவேன், ஏன் இஷ்டம்? வேலை பார்த்து போங்கடி. அது சரி, உன் புருஷ சூரக்கா பொறுக்கணும் தானே? எங்க அப்பா பத்தி ஏதாவது பேசினா மண்டைக்கு நான் பொழந்துடுவேன், ஜாக்கிரத. ஆமா ஆமா, சுத்தம் நல்ல அந்த ரோஷம் இப்ப எங்க இருந்து பொத்துக்கிட்டு வருது? நீங்க இருந்து நீங்களும் படா அடியில அடி அடி அடிச்சுக்கிறீங்களே, இப்படி அடிச்சுக்க முடியுமா? இத பாத்து கத்துக்குங்க. அடிச்சுக்கிறதுலே ஒரு செட்டப் அடி. நீ கால் மேல உட்கார வச்சிருக்கேன், மரத்து மேல உட்கார வச்சிருக்க, ஜாக்கிரத. மறுபடியும் இந்த பக்கம் தலை காட்டின மண்டே பிறந்துருவேன், ஜாக்கிரத. எப்படியும் இப்பவாவது புருஷ மேல அக்கறையும் குடும்பத்து மேல பொறுப்பும் வந்துச்சு. மறக்காம ராத்திரி கனவுல வாமா. என்ன பண்றீங்க? அங்க டீல் விடுறாங்க, வாங்க. இங்கேயும் ஒருத்த டீல் விட்டுட்டு இருக்க, பாத்துட்டு இருக்கேன். வர என்னடா நீங்க போங்க, நான் வரேங்கிறல்ல. போங்க. நஷா எப்படிங்க? படு ஜோருங்க. என்ன கொஞ்சம் கொண்டாமா? கொண்டாமா? ஏங்க, என்ன ரசம் சாப்பிட்ட கைய முத்தம் குடுக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க, பதார்த்தம் நல்லா இருந்துச்சுன்னா சோறு போடுறவங்கள பார்த்து உம்மான்னு பண்றது எங்க ஊர் பழக்கம். நன்றி சொல்ற முறை பொண்ணு வருது. பொரியல எப்படி இருக்குது? பழைய சோர். நீங்கதான் சொன்னீங்களே. குழம்பு என்னங்க? பொண்ணு ஓடுது. வெக்கம், விசாரிச்சுட்டு வர. அப்படி போகுதோ கதை? ஆமா. என்ன ஆமா? இல்ல, கவலைடு. நானே தொடச்சு விடுறேன். கா அக்கா, கார்ல போறவன் அவ்வளவு வசதியா போயிட்டான் உனக்கு? இல்ல. என்ன இல்ல? ஆமா, உங்க அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா? அவருக்குலாம் தெரியாதே. நான் சொல்லுவேனே. ஐயோ, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதையா? அவருக்கு தெரிஞ்சா உசுரியே விட்டுடுவாரு. நான் வேணாலும் வேதம மறந்துடுறேன். அதான் இதான் உங்க காதலோட ஸ்ட்ரெங்க்த். ஆமா. என்ன ஆமா? இல்ல. பௌத்த பையனை பார்த்தா கிறுக்க மாதிரி இருக்கா? சாச்சே, பையன் கிறுக்க இல்லையா, அவங்க அப்பன் தான். ஆளு கால இத்தையே சொல்லுங்க. போட்டோம் அந்த பையனை தம் வீட்டுல போய் எல்லாத்தையும் விஷயத்த சொல்ல சொல்லு. அவங்க அப்பா ஊர்ல இல்லையா? அமெரிக்கா போயிருக்காராம். உங்ககிட்ட நல்லா விட்டுருக்கான். போகுது, அவங்க அம்மா கையிலேயே விஷயத்த சொல்ல சொல்லு. அது ஒரு மாதிரி ஈஸியா சம்மதிக்காது, அது படு பயங்கரி. உனக்கு எப்படி? 25 வருஷம் அனுபவிக்கிறேனே. எங்க அம்மாவும் அப்படிதான். இல்ல, என் சம்சாரமும் அப்படிதான் சொல்ல வந்தேன். என்னமோ தெரியலையா, உன்னை பார்த்தா மல்லியோட அப்பா மாதிரியே இல்ல. கரெக்ட், நான் மல்லியோட அப்பன் இல்லை. இல்ல. ஆமா, வாடக அப்பன், மல்லிக்கு அப்பனே கிடையாது. எப்படி அப்ப? நீ மல்லியோட அப்ப இல்ல, வாடக அப்பன். இதுல வேற உன் மூஞ்சிக்கு கை கால் பிடிச்சிட்டேன் பாரு. நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா வருத்தப்படுவோ பாப்பா? அடச்சே, உன்கிட்ட எனக்கு
பையனையா பயம்? மவுண்டே நீலகாரில் சேப்பு பையன் பச்சை சொக்கா போ. டவல் காலேஜுக்கு நேரம் வச்சுல்ல, ஒரு நிமிஷம் பிடி, நம்ம பேங்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு ப்ரூட்ட கட்ட பொம்முனுக்கு ஒரு எட்ட பம் மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு உதவாக்குற யூஸ்லெஸ் ஃபெலோ. என்னடா சொன்ன? யூ ப்ளட் ரோக். ஐயோ அம்மா வேணும். Thank you.
உதயம் வந்த பிறகு ஐயோபாவம் பார்க்க கூடாது. சரித்திரத்துல சாணக்கியரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா? தெரியலனாவா? சொல்லித்தரேன். ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நேரம் பழைய ஓட்ட ஓட்டத்தில் சாம்பார்லாம் ஊட்டிட்டு இருந்தோம், அவனதான். இது ரெண்டு நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். மல்லி, நீ சும்மா இருப்பா, நான் சமைக்கிறேன். நீங்களா? வேண்டாமா, நல்ல தங்க கணத்துல தள்ளி சாவடிச்சா, எங்களை சோத்துல தள்ளி சாவடிச்சாதுமா. நீ சும்மா இருடா, நல்லா இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு யாரும் செத்து போனது இல்ல. கவலைப்படாதீங்கம்மா, காய்கறி எல்லாம் நான் நறுக்கி தரேன். வேண்டாம், நான் தான் காய்கறி எல்லாம் நறுக்குவேன். அப்ப நான் அப்பளம் பொரிக்கிறேன். உமிருட்டா இருக்குது. அவர் கேட்டா? மா, மா, வீட்ல யாரும் இல்ல? உருகினே, உருகினே, கண்ணனே, மன்னனே, உன்னையே
படுத்து தூங்கு. ஏய் உருக்கி ராஸ்கர், என்ன தைரியம் தான் ரத்தம் எடுத்துட்டு சுத்துவான். அன்னைக்கு அவனை அடிச்சு விரட்டி இருக்கணும். ஒடிப்பய, இவனுக்கு பயந்து எல்லாரும் வேஷம் போட்டுட்டு சிச்சி சொத்து போனால தேவலன் பண்ணிட்டான். பாடம் போகுது. இருப்பா, அவர் வரட்டும். அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஷியாம், ரத்னாவுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் மல்லி பிடிச்சிடுச்சு. அப்ப முடிவு நீ மாத்திக்க மாட்ட? மாத்துறதுக்கு முன்னாடி நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். வாய முடிச்சு வெளியில போடா, இல்ல இத்தாலி இடிச்சிருவேன். இது எதுக்கு எடுத்துட்டு போற டப்பா தெரியுமில்ல? வரக்கா. எங்க ஷாம் போற? போறேன்னு சொல்ல, வரேன் தான் சொன்னேன். பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. என்னங்க பெரியவர, விஸ்வாமித்தர் நாடகத்துல பரமசிவம் ஔவையாரா நிக்கல, என்ன பண்றீங்க? ஔவையார் நாடகம் போட்டோம், சரியா போல. சச்ச ட்ரெஸ் எல்லாம் வீணா கிடக்குது, அதனால எந்த நாடகம் போட்டாலும் ஒரு சீன் அப்படி எழுத்து விட்டுருவோம். நல்லா இருக்கு. 63 அலிபாபாவுன்னு போடுங்க, நல்லா போகும். பேசுறவு போகும், பேசுறவு போகும். வாட சொல்லுங்க பெரியவரே. ஔவையே எடுத்து கொடுங்களேண்டா. வணக்கம் வர டைலாக் போனே. நான் செத்தான கொள்ளி போடுவியா? வாங்க இறங்கி வாடா. எங்க அந்த மவுண்ட் பேட்டன்? வேர் இஸ் தட் மவுண்ட் பேட்டன்? என்னது, நீங்க பத்திரிக்கை எல்லாம் படிக்கிறது இல்லையா? மவுண்ட் பேட்டன் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? நான் மகாதேவன். நான் யார் தெரியுமா? மிஸ்ஸஸ் கிருஷ்ணகிரி. தர்மபுரிக்கு பக்கம். யார் பையன்? பார்பர் ஷாப்ல இருந்து பாதியில கூட்டு வந்த மாதிரி இருக்குது. வாங்க வாங்க. அப்பா, இவங்கதான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியோட சம்சாரம். மிஸ்ஸஸ் கிருஷ்ணகிரின்னா கிருஷ்ணகிரியோட சம்சாரம்னு எனக்கும் தெரியும். யார் அந்த கிருஷ்ணகிரி? இதான் பொண்ணா? ஆமாமா, இது பொண்ணு, இது அப்பா. என்னது, எங்க வீட்டுல வந்து எங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? சரி விடுங்க. கருமாதியில இருந்து கல்யாணம் வரைக்கும் நாங்க ரெடி. நீங்க எங்க வந்தீங்க? வாங்க. நில்லுமே, என்ன விஷயம் தெரியாது? காது குத்துறியா? காது குத்துறனா? அது தட்டா இல்ல, நாங்க சமையல் மாத்திரம் தாமா. நான்சென்ஸ். பணக்கார பசங்களை எப்படி வலவீசி பிடிக்கிறதுன்னு யூனியன் வச்சு சொல்லி தரியா? பெரிய மனுஷ மாதிரி இருந்துகிட்டு சின்னத்தனமா பேசுறீங்க. பேசுன என்னயா? உன் பொண்ண சில்றதுக்கு இடமா பார்த்து நேத வச்சு சொல்லல நீ. வேண்டி அவங்க பேசுறதெல்லாம் ஏற்கனவே அந்த பயல உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே இந்த விஷயம் அது இது எனக்கு ஒண்ணு தெரியாது. என் பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளைய பார்த்து சம்பந்திய வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற. அப்படியா? ஆமா. சம்பந்தி படம் சரியா இருந்தா பாரு. ராமா, நீ காண போகும் காட்சி உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். குட்டிங்களா? இவர் தான் என் சம்பந்தி. காட்டியா? போயா, எனக்கே இருந்து வருது. அம்மா, சம்பந்தி மழையில நனைஞ்சிட்டாரு, அதனாலதான் இருமுறாரு. சாரி, உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இருமல்காரனோட பையனுக்கே உங்க பொண்ணை கட்டி வைங்க. டேய் வாடா. மாமா, பேசாம வாடா. பாரு, உண்மையிலேயே அவனை காதலிக்கிறியா? அதனாலதான் மல்லிய வேண்டான்னு சொன்னியா? காதலிக்கிறது உண்மை, ஆனா எங்க அப்பார பத்தி தரக்குறவா பேசின உங்க முன்னால. நீங்க என்னைக்கு தலை குனிஞ்சு நிக்க வேண்டாம். கல்யாணமே இல்லாம நடந்துடுற, பரவாயில்ல. அம்மா, வார்த்தையில் என்ன தலைநிமிர வச்சிட்டியம்மா? உனக்கு பிடிச்ச பயலையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். குப்ப கேட்டு தயா இருந்த பாவம். இதுகளை எதுக்காக யா பிடிக்கணும்? பாருக்கு மல்லிய பிடிக்கல, மல்லிக்கு பாற பிடிக்கல. பணத்தை தயார் பண்ணிக்கிட்டு அந்த கிருஷ்ணகிரியை சந்திக்கிற. அது வரைக்கும் இந்த சம்பந்திய வெளியில விடாத. கிருஷ்ணகிரி வர்றையா? சரியா? ஐயோ, என் பேர் எப்படி இவனுக்கு தெரிஞ்சது? என்னால நம்ப முடியாது. அத்தா ஊர்ல இல்லங்கறத பயன்படுத்திட்டு நீ என்னோட பொய் சொல்றீங்க. ஏற்கனவே முதலாளிட்ட சொல்லிருக்கோம் சார், கம்பெனியை 5 வருஷமா லாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். இத கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்காம போனஸ வாரி விட்டுருக்காரு. விக்ரவலையும் ஏத்துல. ஒரு சைக்கிளுக்கு 50 ரூபாய் நஷ்டம்னா பாத்துக்கங்களேன். ஓ, இப்ப இருந்து ஒழுங்கா நடத்தின? ஏற்கனவே கடை பேங்க் ஓடி எல்லாம் சேர்ந்து 7.5 கோடி இருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஒரே வகை,
பொய் கணக்கு காட்டி எவனாவது ஏமாந்தவனா பார்த்து கம்பெனியை விற்க பாருங்க, போங்க. போய் மாமா நம்மள ஏமாத்த பாக்குறாரு. இல்லம்மா, கண்ணால தண்ணி விட்டாள்தா. அது கண்ணீர் இல்லம்மா, ஆசிட். மேல பட்டா பொசுக்கிடும். புருஷம் இல்ல உனக்கும், அப்பா கிட்ட எனக்கும் மரியாதையோ அன்போ இல்ல. அத தனக்கு சாதகமாக்கிட்டார். நான் உணர்ந்துட்டேன். நீயும் கொஞ்சம் இறங்கி வாமா. முதல்ல எல்லா உண்மையும் மல்லிக்கிட்ட சொல்லிடுவோமா? அப்படியே அதே கண்ணு, அதே மூக்கு, எந்திரி எந்திரி, ஐயோ அதே ஒசரம். அப்படியே எங்க அப்பனை அச்சில பார்த்த மாதிரி இருக்கியா நீ? அப்படி பாக்குறீங்க? கவனமா கேட்டுக்க, எங்க அப்பா ஊர்ல இல்ல. உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போய் எங்க அப்பன்னு சொல்லி அம்மா மிரட்டி என் கல்யாணம் சம்மதம் வாங்க போற. நடிக்கிறாள் தான் நீ. 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு எங்க அம்மாவை மிரட்டியா? 500 ரூபாயில உங்க அம்மா மிரட்ட முடிஞ்சதுன்னா நான் ஏன்டா வீட்டை விட்டு ஓடி வரேன் முண்ட கலப்ப? ஐயோ, குரல் கூட அப்படியே எங்க அப்பா மாதிரி இருக்கணும். ஐயோயோ, இதான் என் அப்பன் போட்டோ. ஒரு அவரியா, ஒரே ஒரு அவரியா. 500 ரூபாய் தரேன், கொடுப்பெல்லாம் நானே தரேன். ஓகேயா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்யா. சம்படிக்கிறியா? தைரியமா அடியா, நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். இது ஒண்ணுமா? எல்லாத்தையும் கையில சுட்டே திரும்பியா நீ? இது ரெண்டும் கிடையாது. அப்போ அது உண்டா? நானா போக மாட்டேன், வந்தா விட மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். உங்க வீட்டுக்கு வந்தாலும் அப்படித்தான். நானா சிரிக்க மாட்டேன், உங்க அம்மா சிரிச்சாலும் விட மாட்டேன். சொல்லி நல்லா பாலிச்சு. யோ, எதுக்கு எங்க அம்மா வான் பண்ணி வைக்கணும்? பாரு, அங்க போன விட்டுட்டு அம்மா பின்னாடி ஓடின பையன் இவன் கூட என்ன பேச்சு? வாங்க தசரதனா, இந்த பாடலாம் வனையா? விஸ்வாமித்திர வேஷத்தை விட அருமையான வேஷம் கொடுத்துட்டு போயிருக்கான் பையன். என்ன வேஷம்? நானா நடிக்க போறேன். அப்ப என்ன, அவர் இல்லாதப்ப இந்த காரியம் செய்யறது எனக்கு சரியின் படல ஷியாம். அத்தான் நான் பேசிக்கிறேன், நீ கேட்டு போடு. ராககாலம் வந்துடும். இனிமேத்தான் ராககாலம் தனியா வரணுமா? ராககாலம் எமகண்டம் ஓரூபத்துல எப்போ வந்துருக்கேன். இது எங்க குடும்ப விஷயம், அனாவசியமா நீ தலையிடாது. ஒரு 10 நாளைக்கு முன்ன சொல்லியிருந்தா உன் வேஷத்தை நான் நம்பியிருப்பேன். அம்மா, ஷேர் மார்க்கெட்ல உங்க சைக்கிள் கம்பெனி ஷேர் தான் அதிக விலைக்கு விக்குது. தட் மீன்ஸ் வாட்? உங்க கம்பெனி லாபத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ஏதோ தூது இருக்கு, நீங்க நம்பிடாதீங்க. ஆமா, கொஞ்சம் இறங்க, நான் நிரூபிக்கிறேன். எங்கிட்ட மோதி பாக்காத, இந்த கரும்பு வீட்டை சுத்தி ஆள் வச்சிருக்கிறேன். ஜாக்கிர, இந்த மிரட்டல்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல தம்பி. நான் பயப்படுற ஒரே ஆளு. ஐயோ மோட்டு, இவர் எங்க வந்தாரு? மல்லி, எங்க ஓடுற? இருக்காரா? எதுக்காக இங்க வந்தீங்க? அவர்கிட்ட கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். மாடியில இருக்காரா? மாடிக்கு படி எங்க? இது அட கீழே இருக்குது, வரமா. நில்லுங்க, அவர் இங்க இல்ல. வணக்கம் தலைவர். வணக்கம் தலைவர். வணக்கம் தலைவர். நம்ம யூனியன் மெம்பர்ஸ். ஏத்துறீங்க, ஏத்துறீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. விலகு. எங்க போறீங்க? திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி. ஏதோ இல்லைங்க நாய். நான் சாதாரணமானவன் தான். உங்களுக்கு தரக்குறைவா இருந்தா கல்யாண பத்திரிகையில கூட என் பேரை போட வேணாம். சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் முடியட்டும். இந்த வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். கேவல சமையல்கார பயணி, உங்களுக்கு இந்த வீட்டுல சம்பந்தம் பேசுறேன். போ வெளியே. அம்மா இங்க பாரு. நம்ம அப்பா மாதிரியே இல்ல அப்பா. அம்மா அம்மா. வணக்கம்மா. நம்ம சம்பந்தி இங்க எங்க வந்தாரு? என்ன சம்பந்தி? சூட்டு கோட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இங்க எங்க வந்தீங்க? மாமா, இது உங்க வீட்டு சம்பந்தி தான். பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரி இருக்காரு. அதனால எங்க அம்மாவை மிரட்டி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்காக கூட்டு வந்திருக்கிறேன். என்னாச்சு? என்னது, அம்மா தொட்டு தொட்டு பேசுறாரு. அப்பா தள்ளி நிற்கும். இவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அத்தான், ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. ஃபேக்டரியில. ஃபேக்டரியா? ஷாம், இது எங்க அப்பா இல்ல. பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரியே இருக்க ஒருத்தன். எங்க கல்யாணம் சம்மதம் வாங்கிட்டா கூட்டு வந்திருக்கேன். அப்பா நினைச்சு பேசுறாரு. அப்பா, ரத்னா பாத்தீங்களா? என் தங்கச்சி, உங்க பொண்ணு ரத்னா. இது அப்புறமா சொல்றேன். தள்ளி இல்லட்டா அப்பா. மல்லி, யார் வந்திருக்காங்க பாரு. இது பா, மேல 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்படியே அந்த அம்மா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடு. என் கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டியே, பேசுப்பா. நல்லதுப்பா. இவ என்ன காரியம் செஞ்சிருக்கான் தெரியுங்களா? சொன்னம்மா, எனக்கு என்னவோ இது நல்ல சம்பந்தம் தான் தோணுது. சும்மா இருங்க, இவங்க சாதாரண சர்வருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மதிப்பா சம்பந்தியா அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? போனா என்ன, வீட்டு வாசல்ல நல்வரவு நாம போர்டு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம மாதிரி நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சு வரவன துரத்துறது இல்ல. அதனால தப்பே இல்ல. இஷ்டத்துக்கு டயலாக் பேசுற, மேல 1000 ரூபாய் கொடுன்னு கேட்காத. நீங்க ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க. வாங்க மாடிக்கா. மாடிக்கு போகாதுப்பா.
நீ கூட என்ன நம்பல, வாரம் ஒரு முறை சனிக்கிழமை மட்டும் நான் தான கிருஷ்ணகிரி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானே. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ மேக் ஐ வில் டேரி யூ இன்டு பீசஸ். குடல உருவி எடுத்துருவேன். சம்மட்டி பிடிச்ச கைடா இது. நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்கன்னா பாத்துட்டு போலான்னு வந்தேன். சைக்கிள் எக்ஸ்போர்ட் பண்ண தொடங்கிட்டீங்களா? எங்கெங்க? இந்த ஃபைல் பேங்கை தாண்டி கஸ்டம்ஸ் தாண்டி இன்னும் என்னென்ன தாண்டனமோ. உன்னே ஒண்ணு தயா என்ன தாண்டணும். எதுங்க இதாயா? எங்கப்பா தான். ஆஹா, எங்க சம்பந்தி? கேலி பண்ணுவிய பாத்தியா? இந்த பச்சை குதிரை தாண்டற பழக்கம் தான் உன் புருஷனையே காப்பாத்தி இருக்குது. என்னங்க என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. எங்கம்மா காணும்? கீழே நம்ம பண்ற ஏதாவது போட்டியா? என்னது? அகம்பாவம், ஆணவம், வரட்டு கௌரவம் எல்லாத்தையும் தம்பி யாருன்னு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கேன். நீ எல்லாம் கூட பிறந்த தம்பி, உனக்கு என்ன பண்ண தேவல? உங்க தம்பி அனுப்புங்க. தம்பி என்னது? உங்ககிட்ட போய் சொன்ன ஆடிட்டர்ஸ் பாத்தீங்களா? கொஞ்சம் இறங்க, வேலை இருக்குது, வர்றேன். செவ்வாய்க்கிழமை போலீஸ் ஸ்டேஷன் லீவ் இல்லையில? அப்ப இங்கேயே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்ன அக்கா, என்ன மன்னிச்சிடு. பக்கத்துக்கு வந்தீங்க, கழுத்துல கத்தி பாத்து. ஒரே கலர் தான், நீ கவலைப்படாம போமா.
நானே நாங்கடி விடாதீங்க புடிங்க புடிங்க ஓடியாங்க சீக்கிரம் நாங்கடி
நானும் ரொம்ப நாளா கொண்டு போன ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்கேன்.